ஆனந்த கண்ணீர் தழும்பும் என் கண் பட்டதுனால குழந்தைக்கு ஒண்ணும் கெடுதி நேரம். நிர்கதியா விடப்பட்ட என் தம்பி மணிகிட்ட நீ காட்டுற அன்பு எனக்கு எவ்வளவு இன்பம் தரும் தெரியுமா? நீ அவனுக்கு அண்ணி இல்லை, பெற்ற தாயேதான். ஆனா இப்ப எனக்கு ஒரே ஒரு கவலைதான். கவலையா? ஒண்ணும் இல்ல. ஏண்டா மணி, அண்ணி உனக்கு செல்லம் கொடுத்தா நீ கெட்டு போயிடுவே இல்ல? பாத்தியா? அட போத்திரி பையனே, நான் உனக்கு செல்லம் கொடுத்தா நீ கெட்டா போயிடுவேன். இப்ப பாத்தீங்களா? கல்யாணி, சட்ட பையில சில்லறை இருக்கு, எடுத்து மணி கையில கொடுத்து லாண்டரிக்கு போய் துணியை வாங்கிட்டு வரட்டும். பையில சில்லறை இல்லைங்களே? என்னது?
சரியா பாரு ஆ இருக்குது மணி பரீட்சைக்கு போறா வேற யாரையாவது அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன் மணி இன்னைக்கு ஒரு நல்ல யோகம் நினைக்காத கட்ட நான் பத்து நல்லா நல்லா எஸ் இன்னைக்கு மணிக்கு அதான் அடி அடி அடிச்சு இப்பத்து மூணு நாசு ஏய் யார் இந்த வேலை செஞ்சது திருநாவு ஏ கட்ட ஆசு யார் பத்துமா நீங்க மூணே முக்கால் ஐயோ இந்த சோம்ல அடங்கிட்டியா கொஞ்சம் தண்ணி கொண்ட பொறுப்பு தெரியாம ஊரு சுத்திக்கிட்டு வருது கழுது கல்யாணமா கல்யாணம் அது ஒண்ணுதான் குறைச்ச கல்யாணத்தை பண்ணினா பொறுப்பு தானா வந்துடுது நல்ல வேலை அஞ்சாறு குழந்தைங்க பிறந்தப்புறம் பொறுப்பு தானா வரும்னு சொல்லாம போனீங்க கல்யாணம் நினைச்ச உடனே ஆயிடுமா ஏ அதுல என்ன கஷ்டம் பொண்ணு வீட்டு தேட போறீங்கன்னா என்ன நம்ம மணிக்கல தான் பிறந்து வளர்ந்துருக்காளே அஞ்சல ஐயா ஐயா படகு எடுங்க காவேரி கரை புரண்டு போகுது
என்ன இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலி அம்மா. அது ஒண்ணும் இல்ல, சந்தர்ப்பம் தானே தைரியத்தை கொடுக்கும். வீட்டுக்கு போய்யா. ஆட்டும்மா. அஞ்சலிக்கு கல்யாணம் செய்து பார்க்க கொடுத்து என்ன செய்யலாம்? நடந்தது நடந்துட்டு போய் காரியத்தை முடிச்சுட்டு அஞ்சலியையும் கூட்டி வந்துடுவோம். என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே அஞ்சலி. போன வாரம் தேவன் ஹால்ல நீங்க ஆடின ஆட்டை இருக்கே, அட 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 அட, அதை பார்த்து திருச்சி டவுனே அப்படியே ஆடி அசந்து போச்சு. மேனேஜர் ரந்து ஊர்வசி எல்லாரும் இனிமே உங்ககிட்ட வந்துதான் கண்ணாட்டம் கத்துக்கணும்னு பஜார் முழுக்க ஒரே பேச்சு. அந்த நாள் யாருமே மறக்க முடியாத ஒரு பொன்னாள். அதுல சந்தேகமே இல்லை. அன்னைக்குதானே ஒரு முக்கியமான மனிதரை நான் சந்திச்சேன். அப்படின்னா அந்த திருநாள் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு விசேஷமான நாள்ன்னுதான் நான் சொல்றேன். என்னங்க இது திருநாள் ஐயா? ஐயா உங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருநாள் ஐயா. யோ, நீ பெரிய புல்லாவாயா போடுற? என்னங்க? இல்லையா, இந்த புல்லா உம்முடைய தலைக்கு பெருசுன்னு சொல்றேன். டில்லிக்கு போன நண்பரு அளவு தெரியாம வாங்கிட்டு வந்துட்டார். அவ்வளவுதான், ஓசியில வந்ததை விடுவானேன்னு ஓயாம போட்டிருக்கீர். அப்படிதானே? ஓய் புள்ள புல்லா, நீ இது எண்ணெய் தேய்க்கும் போது கூட புல்லாவ மாத்த மாட்டேன் போல இருக்குது. நீங்க ஒண்ணு அன்னைக்கு நீங்க ஆடினப்போ எவ்வளவோ பேர் திருஷ்டி விழுந்திருக்குமேன்னு பயந்து போய் நேத்திக்குத்தான் மலைக்கோயில உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணினேன். இந்தாங்க பிரசாதம். இது என்ன பிரசாத புல்லாவா? என்னங்க? இல்லையா, தேங்காய் மூடிய சொல்றையா? தேங்காய் மூடிய ஜென்டில்மேன் வந்திருக்கேன்னு ஒரு பேச்சு. வயசு பொண்ணுக்கு வழக்கு தலைவர் என்னையா பேச்சு? அதான் பேச வேணாம் ஐயா, மரியாதைக்கு ஒரு மூணே முக்கால். ஐயா மூணே முக்கா, நீ அடுத்த தடவை வரும்போது வடை சொக்கரப்பம் பொங்கல் இத மாதிரி ஏதாவது கொண்டுட்டு வா. இதெல்லாம் என் குழந்தை டிஃபன். இந்தாங்க அரைச்சு போயா. அப்படியே ஆகுறியா? போபா, அப்படியே செய்யறேன். வழுக்கல் புல்லா, வழுக்கல் புல்லா, ஒழுங்கா ஊட போய் சேரு. ஐயா திருப்பா திருப்பு புல்லா. ஐயோ அத்தாண்டிய, என்ன இலக்கிய? நான் சொன்னேனே அந்த சினிமா விஷயம். சொல்லிடுவா, ஆரம்பிச்சியா? உண்மையா சொல்றேன் அத்தான், நீங்க ஒரு சினிமா சான்ஸ் எனக்கு வாங்கி தரல, எனக்கு நிச்சயமா பைத்தியம் பிடிச்சிடும். பிடிக்கட்டும், நல்லா பிடிக்கட்டும். துணியை கிழிச்சுக்கிட்டு தெரு தெருவா ஓடுற வரைக்கும் பிடிக்கட்டும். அவதாரா? புரிஸ்தா புரிஸ்தா. என்ன வளர வளரல சிஸ்டர், ஐடியா கொடுக்குறேன். ஐடியா
நீங்களும் கேளுங்க பிரதர். ஓ ஐ அம் சாரி மச்சினர், போன வருஷம் வெளியே வந்த படங்கள் எல்லாம் போடு போடுன்னு போட்டிருக்கு. அது ஏன் தெரியுமா? அதிலையும் ஒரு பைத்தியக்கார விஷம் இருந்திருக்குது. ஆம்பளை பைத்தியத்துக்கு அந்த ஓட்டம் ஓடி இருக்குதுன்னா, ஒரு பொண்ணு, அதுலயும் ஒரு அழகான பொண்ணு, அதை விட பைத்தியம் பிடிச்சா அந்த படம் ஓடுறதுக்கு கேட்கவா வேணும்? பைத்தியத்தை சுத்தி பத்து பேருன்னா, பைத்தியக்கார படத்தை பார்க்க 10 லட்சம் பேர் சிஸ்டர், 10 லட்சம் பேர் பிரதர். சாரி மச்சினு அப்பா வழக்கம் போட. அப்படி இத பாரு லல்லி, நான் இந்த விஷயமா ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொருள் கூடி சீக்கிரம் உன்னை ஒரு உலக நட்சத்திரம் ஆக்கிடுறேன். சேவனை திருந்த செய்ய வேண்டாம். அந்த வகையில நீங்க மேதாவி. குரங்கு அய்மான சுவாமி, என்னப்பா எல்லோரும் இங்குத்திருக்க, எல்லோரும் இங்குத்திருக்க நினைப்பதுவே அலாது, வேறொன்றும் அறியேன் பரமே. எழவெடுத்த பரமசிவம் உனக்கு எத்தனை தரம் சொல்லி அலருது, சக்கர கணக்கு இதுல எழுதாதே எழுதாதேன்னு. அக்கறை இருந்தா தானே வந்து நீங்க அன்னைக்கு சொன்னதுனால தானே? ஆமா, நான் சொன்னேன் இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு அனுப்புற கணக்குல சக்கரை முட்டை பிளாக் கணக்கு எழுத சொன்னேன். ஏற்கனவே நம்ம கணக்குன்னா அந்த ஆபீஸ்ல ஏதோ காணாம போயிட்ட மாதிரி தேடு தேடுனு தேடுறானுங்க. மனோசாமி யாரா இருக்கும், இந்த வழியாவே போயிட்டு இருக்கிறான். மண்ணா கட்டி பச்சை தண்ணி பஞ்சாட்சரம் உனக்கு தெரிய போகுது இதெல்லாம். அவருக்கு தெரியவானே வையா? என்ன தீனதயாளு, எல்லாத்தையும் விளக்க நான் தான் இருக்கேனே. திருலோகம் நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன என்னவா? தீனதயாளு, அந்த ஐட்டம் தினமும் அப்பாசாமி கடைக்கு தான் போய் வந்துட்டு இருக்கு. என்ன விஷயமோ தெரியல. பாவம் அப்பாசாமி. அப்பாசாமிக்கு என்ன தெரியாதா உங்களுக்கு? நேற்றுக்கு அடிச்ச புயல்ல மரம் விழுந்து அப்பாசாமி கடை தரையோட தரையா போயிட்டுதே போச்சா? என்ன பணால் தாய்மான சுவாமி. அடையா செல்வம் செடிச்சு கொழிக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்துட்டு சிவசிவான்னு அழுது முடிஞ்சுக்கிட்டு என்ன ஆளுகா? யோ யோ யோ, நீ ஆசாமி இத்தனை இருந்தாலும் விஷயத்துல பெரிய ஆளியா. மிளகா இல்ல சீனு மிளகா தானே காரம். நம்ம தம்பி விஷயம் அதுதான் ஊரே தெரிஞ்சிருக்க. நம்ம கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தா எனக்கும். யாரு மணியா? இங்க வந்து வேலை செய்யவா? சக்கர மூட்டைக்கு மத்தியில கூட்டி கழிக்கவா? அவன் பிளான் எங்க? என்னையா விஷயம்? இவர் தம்பி லலிதாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. மனசாமி அபாண்டம் போய் இதை நம்பவே முடியாது. வேண்டாம், ஊரே நம்புது. ஊர் சமாச்சாரம் நமக்கு என்னத்துக்கு? என்ன தீனதயாளு, எடுங்க ஒரு 3 கருவா. ஒரு 3 கருவா எடுங்கன்னு. தாய் மனசாமி, லல்லி என்ன கூப்பிட்டு நான் வந்து வச்சிருக்க மாட்டேன். போட்டேன் போனதால போச்சு. திண்டுக்கல் ரோடு மாதிரி முக அலங்காரத்துல 3 பரீட்சையில 3 தடவை சேர்ந்த மேக்கப் மேதாவி நான் இருக்கும் போது நீ எதுக்காக சினப்படணும்? அதிரிட்டா, நீ போன காரம் என்னாச்சு? மணி எங்க? மணி இதோ. மணி இதை விட பெருசா வேணும்னா சொல்லு. பெருமா கோயில கட்டி தொங்குது, இரவோட இரவா அடிச்சுட்டு வந்துடுறேன். வேணுமா? பன் டூ என்ன விளையாடுற? அவர் எங்க? எவர்? அவர் மணிதானே. அவர் இனிமே இங்கே வர மா. ஏன்னா அவங்க வீட்டு பக்கம் போயிருந்த பெரிய வானமரம் கட்டி இருந்தது. வாசல்ல தவிழ்கார பக்கீர் உட்காந்து குழந்தை கட்டிக்கிட்டு இருந்தான். பக்கத்துல ஒரு பய உட்காந்து ஊதி தள்ளிக்கிட்டு இருந்தான். என்னடா அண்ணன் ஐயா தாதி கட்டுறாருன்னா அருத்தறி நம்ம சம்பந்தத்தை வெறுத்துட்டு விருட்டுன்னு வந்துட்டு. நீ கேக்குறியா? காசு கையில உள்ள வரைக்கும் நம்ம கைண்டா இருப்போம், அப்புறம் மேல கல்தான்.
இந்த மனுஷன் குடியும் குடுத்தனவுமா இருக்க விரும்பினா இங்க எதுக்கு வந்து தடிசனமா ஆட்ட போடணும்? மொத்தத்துல இந்த உலகமே கெட்டு போச்சு. அட நீ ஒண்ணு, அவர் 1000 பேரை கட்டிக்கிட்டமே எனக்கு என்ன? அவர் என்ன சினிமாவில சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு, அது அவர் செய்தா போதும். மத்தபடி ஐ டோன்ட் கேர். யூ டோன்ட் கேர். சரியான பேச்சு தங்கச்சி, சரியான பேச்சு. குழப்பமே இல்லாம காரியத்தை மட்டும் கவனிக்கிற அந்த பங்கு உனக்கு இருக்குதே, இது ராஜ தந்திரிகளுக்கு இருந்தா? அட அவதாரம், அட அவதாரம், நீ ஏண்டா அனாவசியமா பேசுற? இந்த புலியோட பிறந்தது புனையா போயிடுமா? ஐயா தனக்கெந்தே ஏற்பட்டது, அடைவதற்குமா தனி துணிவு வேண்டும்? இருந்தால் நான் ஒரு புது பெண். உண்மை, நீ இந்து மறந்த தாமரையனும் புதிய சிந்தனையிலே மட்டும் ஒதுக்கப்பட்டு இன்னும் கல்லிலே செதுக்கப்படாத சிற்பம், கவிஞன் கற்பனையிலே கொந்தளித்து அவன் குரல் வரை வந்து சேராத காவியம். அவ்வளவு என்னை கொள்ள வேண்டாம். தாய் தந்தையற்ற அனாதையான எனக்கு அம்மை அப்பனும் ஆண்டவனும் நீங்களே. நடுக்கடலிலே நாற்புறமும் வீசும் சூறாவளியிலே சிக்கிய கப்பல் போன்ற எனக்கு நிம்மதி அளிக்கும் நல்லதொரு துறைமுகமாக வாய்த்தீர்கள். பொன் பொருள் ஒன்றும் இந்த வீட்டிற்கு நான் கொண்டு வரவில்லை. ஆனால் தூய்மையிலேயே தொடுக்கப்பட்ட என் மனத்தையும் உடலையும் உங்கள் சேவைக்காகவே அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். அஞ்சலி, நமது வாழ்க்கை அழுகையில ஆரம்பிக்க வேண்டும். அழவில்லையப்பா, நான் மடித்தது ஆனந்த கண்ணீர். துன்பமெல்லாம் மன அமைதியே என் கண்ணீருக்கு காரணம். நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அழகின் ஆலயமாகிய உன் முகத்தை தாங்கும் தந்த தூண் கொண்ட உன் கழுத்தை சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் அந்த அன்ன சேர்ப்பார், அமிர்தத்தில் கலந்த ஒரு புலி விஷம் போல், வெண்பட்டாரையிலே சிந்திய கரியமை போல், உன் அழகையே அவரக்கலமாக்கும் இந்த அட்டி ஏற்பார், உன் பாட்டு கூட போட்டுக்கொள்ள வெட்கப்படுவார். என் அழகு ரசனையே வட்ட செய்துவிட்டது இந்த பழங்கால சரசு. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இதோ கழிச்சி எரிந்து விடுகிறேன். எரிய வேண்டாம், என்னிடம் கொடு, நான் இதை அங்கே கொடுத்து அடித்து புதுவிதமாக தயார் செய்து வருகிறேன். மறந்தே போயிருக்கேன். கடலை உருண்டை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று அண்ணி தயார் செய்தார்கள். சாதாரணமாக எனக்கு கடலை உருண்டை என்றால் மிகவும் பிடிக்கும். அதிலேயும் அண்ணி தயார் செய்து உன் கைகளால் ஊட்டப்படும் போது அதன் ருச்சியை பற்றி சொல்லவா வேண்டும்? கல்யாணி, இவங்க எதை நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க? அது தெரிஞ்சு இப்ப உங்களுக்கு என்ன ஆகணும்? சின்ன வயசுல சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேற உண்டா? இப்படியே அவங்க என்னைக்கும் சிரிச்சுட்டு தான் இருக்கணுங்கிறது என் ஆசை. சிரிக்கிட்டோம், சிரிக்கிட்டோம், நல்லா சிரிக்கிட்டோம். உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே ஏன் நினைவு வேறு உங்களுக்கு? உச்சி மீது வானிடந்து விழுந்தாலும் உன்னை மறப்பேனால் அல்ல. அது எப்படி மறப்பாரு? அவர் காவல் சிப்பாய் இல்ல? அவதாரம் என்னமா அவராதம்? மணவர ஊதுபத்தி வாசனை உடைய விட்டு ஓடுறதுக்கு முன்னால இங்க ஒடியா வந்துட்டாரு. டூட்டியில ஜாயிண்ட் பண்ண இவரை காதல் சிப்பாயின்னு சொன்னா என்ன? தொலைஞ்சிருவா. புதுசா புதுசா, இத பாத்தியா? நெக்லஸ் கண்ண பறிக்குது. என்னதே கண்ண பறிக்குதா? எங்க 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 அண்ணா, நெக்லஸ்ல போய் அன்னத்தையும் ஆட்டுக்குட்டியுமா கட்டி தொங்க விடுவாங்க? இல்ல, ஆலமரத்தை கட்டி தொங்க விடுவாங்க. அதுக்கு இல்ல சிஸ்டர், என்னவோ பழங்காலத்து சிறக்கா தெரியுது. சாதாரண பழங்காலம் இல்லடா பைத்தியம். ஓம் பாட்டம் ஏன் பாட்டம் பிறக்கிறதுக்கு முந்தையே இருந்திருக்கு. இந்த நகை மங்கம்மா போட்டுக்கிட்டு இருந்தது. யாரு? மயிலஞ்சந்தையில இடியாப்பம் வைத்துக்கிட்டு இருந்தாளே அந்த மங்கம்மாவா? முட்டாள், ராணி மங்கம்மாடா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, பெரிய இடத்துல கழட்டி கொடுக்கறோம்னா அப்ப இதுல ஏதாவது இருக்கணும். இந்த நகைய ஒரு சேனாதிபதி வீரச்செயலுக்கு சன்மானமா கொடுத்தா, இதுவரைக்கும் அவங்க குடும்பத்திலேயே இருந்தது.
பாவம் இப்போ நொடிச்சு போய் வித்துட்டாங்க, அத நான் வாங்கிட்டேன். அம்மா மலராசி புரிஞ்சுதா? நகராசி எதுவா இருந்தா என்ன, இத கொண்டு வர ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. ஆனா என் சினிமா சான்ஸ் பத்தி உங்களுக்கு ஞாபகமே இல்ல. லலி லலி இதோ பா ஒரு சந்தோஷமான சமாச்சாரம், கோயம்புத்தூர் ஸ்டுடியோ பாதி கட்டியாச்சு. ஆமா ஆமா சிஸ்டர், நீ பாதி ஸ்டார் ஆயிட்டி. நல்ல ஸ்டுடியோவில சரியான வேஷமா கிடைக்க வேணாம். சரியான வேஷம் சரியான வேஷம்னு காத்துக்கிட்டே இருந்தா தாய் கடை வேஷம் தான் வரும். அதுதான் சரியான வேஷம்னு அடிச்சு பேசுவாரு ஐயா. உன்ன சும்மா விடக்கூடாதுதான், பின்ன நல்லா போடணும். ஆமா போடணும், நீங்க போடுறாப்புல நல்லா போடணும், எல்லாரும் போடணும், எல்லாருக்கும் போடணும், போடு போடுன்னு போடணும். போடணும் போடணும் குல்லா போடணும் போடணும் குல்லா போடணும். நாம நல்லா இருக்க நாடு மதிக்க நைசாக தினித பார்த்து போடணும் குல்லா போடணும். நாம நல்லா இருக்க நாடு மதிக்க நைசாக தினித மாத்தி போடணும் குல்லா போடணும். குறிப்பு தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் குல்லா போடுறாங்க, கூட்டம் கூட்டி நாட்டு மக்களை குல்லா போடுறாங்க. குறிப்பு தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் குல்லா போடுறாங்க, கூட்டம் கூட்டி நாட்டு மக்களை குல்லா போடுறாங்க. செல்வாக்குள்ள ஆளுங்கெல்லாம் குல்லா போடுறாங்க, செல்வாக்குள்ள ஆளுங்கெல்லாம் குல்லா போடுறாங்க. அதை சில்லற பசங்க காப்பி அடிச்சு மாட்டிக்கிறாங்க, அதை சில்லற பசங்க காப்பி அடிச்சு மாட்டிக்கிறாங்க. நாம நல்லா இருக்க நாட்டு மதிக்க குல்லா போடணும், காலம் அறிஞ்சு கோலம் போடணும் போடணும் நைசா போடணும் குல்லா போடணும். வெள்ளை கருப்பு சிகப்பு குல்லா வித விதமா வாங்கணும், வெள்ளை கருப்பு சிகப்பு குல்லா வித விதமா வாங்கணும். வினயமாக சமயம் போல தினசம் மாத்தி போடணும், வினயமாக சமயம் போல தினசம் மாத்தி போடணும். மதியில்லா மனிதர்களும் பதவியில் வர வேணும்னா, ஊரும் பேரும் தெரியாதவன் ஊர்வலம் வர வேணும்னா, இடம் பொருள் ஏவல் பார்த்து ஏமாந்த சமயம் பார்த்து போடணும் நாக்கா போடணும் குல்லா போடணும். இது சாதா குல்லா, இது ஜரிகை குல்லா, இது பட்டுக்குள்ளா, இது பனியாக்குள்ளா, இது பரம பாகவதர் போடும் குல்லா பஜனைக்குள்ளா, இது பரம பாகவதர் போடும் குல்லா பஜனைக்குள்ளா, இது பாட்டுகள் பாடி ஆடும் பத்தி பஜனைக்குள்ளா. அடே அப்பா பாட்டுகள் பாடி ஆடும் பக்தி பஜனைக்குள்ள, இது பரம பாகவதர் போடும் குள்ள பஜனைக்குள்ள. உலக மக்களை சமயம் பார்த்து உதை கொடுப்பதொரு குள்ள, உலக மக்களை சமயம் பார்த்து உதை கொடுப்பதொரு குள்ள, கலகம் செய்து கட்சியின் பெயரால் காசு கேட்பதொரு குள்ள குள்ளா போடணும் நைசா போடணும் குள்ளா போடணும். நாம நல்லா இருக்க நாடு மதிக்க நைசாக தினச மாத்தி போடணும் நைசா போடணும் குல்லா போடணும். மணி வந்துட்டானா? எல்லாம் வந்து சாப்பிட்டு பேசிட்டு இருப்பான். ஏன் அவன் வந்து இன்னைக்கு பார்க்கலையோ? கல்யாணம் ஆன புதுசு, அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கும் போது நான் அங்க போய் போய் நிக்கணுமா? வேணும் அஞ்சலி கூப்பிட்டு கேக்குறேன், மணி வந்துட்டானான்னு. நீ ஒண்ணும் போய் அவங்கள கேட்க வேண்டாம், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ¶¶
விருந்து சாப்பிட்டு வர்றேன். அப்ப பாலாவது சாப்பிடுங்க. அஞ்சல பாத்தியா சாப்பிட்டாச்சா? இல்ல சார், அப்புறம் சாப்பிடுறேன். அப்படியே கண்ண பறிக்குத. அவ்வளவு கில்ட் இல்ல. கில்டா? கில்ட்னா என்ன? இல்ல கில்ட்னா என்ன? போலி நகையா? இங்கிலீஷ் பூரா தெரியாதவங்க இங்கிலீஷ் பேசுறதுனால வர்ற கோளாறு. ஜியூஐஎல்டினா என்ன? கில் புத்தான் தவறுன்னு இப்படி ஆயிரம் அர்த்தம் இருக்கு இங்கிலீஷ்ல. போவிச்சுக்காதீங்க அர்த்தம், தெரியாம சொல்லிட்டேன். ஐயோ, இப்ப போட்டு போடியா? போட்டுட்டு தானே இருக்குது நகை. ஐயோ, போட்டுக்கிட்டா கருத்து போயிடுமே. என்னங்க? அதாவது அதோட புதுமை கெட்டு போயிடுமோன்னு தான் கவலைப்படுறேன். நம்ம காதலை போல இந்த காதல் சின்னமும் எப்பவும் புதுசா இருக்க வேண்டாமா? ரெண்டு நாளைக்கு மட்டும் போட்டுட்டு இருந்துட்டு அப்புறம் எடுத்து உள்ள வச்சிடுறேன். அண்ணி, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா நீங்க எனக்கு இவ்வளவு அழகா நெக்லஸ் வாங்கிருக்கீங்கன்னு? தொலைஞ்சது போ. ஏ அண்ணி, உங்க பாட்டன் பாட்டி எல்லாத்தையும் காமிக்க போறோம் தெரிஞ்சிருந்தா இதை நான் வாங்கிட்டே வந்திருக்க மாட்டேன். திருட்டு சொத்தை போல ஏன் இதை மூடி வைக்கணும்? அத நீ வேற சொல்லணுமா? வேற யார் சொன்னாங்க? நீங்க சொல்றது ஒண்ணும் விளங்கலையே. எப்படி வளங்க? படிச்சிருந்தால என் காதல் ஒரு பெரிய கடல் மாதிரி தெரியும். அதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? இப்ப சொல்லி என்னத்த செய்யறது? தெளிவா சொல்லுங்களேன், நான் என்ன தப்பு செய்துட்டேன்? சொல்றேன் கேள். காதல் கலையில முக்கியமான விஷயம் காதலனுக்கும் காதலிக்கும் உள்ள ரகசிய தொடர்பு தான். தெரியுமோ, காதலன் காதலிக்கு கொடுக்கிற நகைய காதலன் விரும்புறப்பதான் காதலி போட்டுக்கொள்ளணும். அப்பா, அம்மா, அண்ணன், அத்தை யாருக்கும் தெரியக்கூடாது. ஊரறிய போட்டுக்கிட்டா அப்புறம் இதுக்கு என்னதான் மதிப்பு இருக்கு? அப்பா, இத முதல்ல விளக்கமா சொல்லிருக்க கூடாது? அராபிய காதலன் மஜ்னு இதே மாதிரி ஒரு ரகசிய ஆபரணத்தை லைலாவுக்கு கொடுத்திருந்தான். ஐரோப்பிய காதலன் ரோமியோ ஜூலியட்டுக்கு ரெண்டு ஆபரணத்தை ரகசியமா கொடுத்திருந்தான். அந்த விஷயம் ரகசியமாவே இருந்து அவங்க செத்தத்துக்கு அப்புறம் தான் வெளியாச்சுன்னு ஒரு சரித்திர ஆசிரியர் ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கான். அவங்கள காதல் தம்பதிங்க. அத்தா, நீங்க இவ்வளவு படிச்சவருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமா? இந்த நகையை நீங்க கொண்டு வராட்டி. இந்த படிச்சவரை பத்தி இன்னும் சில விஷயங்கள் உனக்கு தெரியவே தெரியாது. நன்றாக விழுந்தது என் காதில். இப்போது என் வசம் இருக்கிறது உனக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் வைத்திருப்பவன் முக்கியமான மனிதன். முக்கியமான மனிதர்கள் தந்தையானாலும் மங்கையானாலும் அரசியப்பு எடுத்து கொடுத்து உதவ மாட்டார் இம்மாநிலம். அது என்ன விஷயம் முக்கியமான மனிதரே? ஏழம்மா கேதார கௌளத்திலே கேதார கௌளத்திலே நடக்கும் போது நெழிய வேண்டாம் நடக்கும் போது நெழிய வேண்டாம் குளிக்கும் போது பாட வேண்டாம் நடக்கும் போது நெடிய வேண்டாம் கண்ணாடி முழு கைகால் முகம் அசைக்க வேண்டாம் கண்ணாடி முழு கைகால் முகம் அசைக்க வேண்டாம் மாகரி காரி சடி சனிதப்பா நிசானிதப்பா நிம்ம பண்ணி நடக்கும் போது நெடிய வேண்டாம் பாட வேண்டாம் அசைய வேண்டாம் டாம் 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 புல்சாம் டாம் 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 என்ன டாம் டாம் அடிக்கிற? உண்மையா டாம் டாம் அடிக்கிறேன். அப்படின்னா? அப்படின்னா
இனிமே நீ சினிமா ஸ்டார் ஆக முடியாது. நல்லி நல்லி டாக்டர் யார் அவன் சோடா காத்து காத்து இதுல இருக்குது காத்து. நல்லி 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 நான் உனக்கு எவ்வளவோ சொல்லி இன்னும் சினிமா நட்சத்திர மாதிரியே மயக்கம் போட்டு விடுறியே. ஆஹா இந்த இடத்துல இந்நேரம் கதாநாயகர் மணி இருந்தா உனக்கு எத்தனையோ புல்லாக்கள் மாட்டி இருப்பாரு. விஷயத்தை சொல்லி அழ சொல்லி அழு சொல்லிவிட்டு அழட்டுமா இல்ல அழுதுபிட்டு சொல்லட்டுமா? அழுதுகிட்ட சொல்லு. கிளாஸ்ட் ஆர்வி பக்கிரி சாமி இல்ல பக்கிரி சாமி அவன் கோயம்புத்தூர்லதான் ஒரு ஸ்டுடியோல வேலை பாக்குறானா. அவன் சொன்னா இப்ப கோயம்புத்தூர்ல யாரும் ஸ்டுடியோ கட்டல இப்ப இருக்கிற ஸ்டுடியோ எல்லாம் கட்டி அநேக ஆண்டுகளாகி போச்சுன்னு சொல்லிவிட்டான். நல்லி நல்லி தேவா மணி காத்த கயரா திரிக்கிறார். திருவாளர் மணி வெடிக்காத வேட்டு 9 ரூபா நோட்டு. என்ன கதை பண்றாரு நம்ம மேட்டு? ஒண்ணுமில்ல நத்திங் மண்குதிரை கதா காட்சியம் கதா புலிஸ்தா. டியர் லல்லி கோயம்புத்தூர்ல உங்க நண்பர்கள் ஸ்டுடியோ கட்டுறாங்களா இல்லையா? கோயம்புத்தூர் நண்பர்கள் ஸ்டுடியோ கட்டுறாங்க ஆனா கோயம்புத்தூர்ல இல்ல பக்கத்து ஊர்ல. எந்த ஊர்ல? சிங்காநல்லூர். இதான் புல்லாக்கரணம். என்ன? ஆமா குட்டி கரணம் தம்பி புல்லாக்கரணம். ஐயா பிரமாதமா சமாளிக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் போய் நம்ம கேட்டோம் சினிமா ஸ்டுடியோன்னு நான் எப்போ சொன்னேன் போட்டோ எடுக்கிற ஸ்டுடியோவை பத்தியில நான் சொன்னேன்னு சொல்லி விடுவாரு. அவனும் விட மாட்டேன் நானும் மாட்டேன். சவால் வாழ்க லலிதா ஓங்குக அவதாரம். நல்ல டியர் நான் சொல்றத கேளு என்ன நம்பு. முடியாது. பாத்தியா இத்தனை நாளா நான் செஞ்சதெல்லாம் மறந்துட்டியே. நீங்க என்ன செய்து விட்டீங்க? இவன் தொல்லையில எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு. லல்லி இதப்பா வீண் பேசி வேண்டாம் சொல்றது செஞ்சு காட்டுங்க. லல்லி கோயம்புத்தூர் நண்பர்கள் உதவி செய்யட்டும் செய்யாம போகட்டும் நீ சினிமாவில சேர்ந்தாகணும் அவ்வளவுதானே? அப்படின்னா 24 மணி நேரத்துல நாம கோயம்புத்தூர் போயாகணும். ரைட்டோ 24 hours கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். லல்லி இது ஜருகக்குள்ளா. ஆண்டவனே ஊரார் புகழ கௌரவமாக மணி வாழ நீதான் அருள் புரிய வேண்டும். அண்ணே 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 ஒரு பெரிய அதிசயத்தை கேளு. அதிசயம் இருக்கட்டோம்ப்பா முதல்ல இந்த விபூதி இட்டுக்க. என்னத்தை சொல்ல ஈரால இருந்து இமயமலை வழியா ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறாரு. என் கைரேகையை பார்த்து பலன் சொல்லி இருக்கிறாரு பாரு. அடா 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 ஏன் கேக்குறப்போ அடுத்த வருஷம் நாம இந்த வீட்லயே இருக்க மாட்டோம். அதாவது பெரிய பங்களாவில எல்லாம் இருப்போம். என் ஜாதக பிரகாரம் சூரியனும் சனியும் உச்சத்துல இருக்கிறானா மொத்தத்துல எனக்கு ராஜாங்க மரியாதை எல்லாம் நடக்க போகலாம். எப்படியோ நீ நல்லா இருந்தா சரியப்பா. அண்ணி ஒண்ணு செய் உன் கைரேகையும் பார்ப்போம் வா. எனக்கு எதுக்குப்பா உனக்கு ராஜயோகம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி தானே. நீ ஒரு பைப்பா ஒண்ணு செய் இந்த தாயத்துல உன் கைரேகை வச்சு கொடு பரல எப்படி இருக்கு நானே பார்த்து வந்தேன். இது என்னப்பா கட்ட விரல் ரேகை எதுக்கு? அதான் கேட்டான் இந்த மகான் இருக்கிறாரு கட்ட விரல் ரேகை வச்சு உலகத்தை அளந்துறாரு. என் ரேகையை பாக்குறது இருக்கட்டும் அஞ்சலிய அந்த மகான் கிட்ட கூட்டிட்டு போ அவரை ஆசீர்வாதம் பண்ணட்டும். தங்க விக்கிரகம் போல ஒரு ஆண் குழந்தையா. சரி சரி கூட்டு போனா போகுது. மணி சாப்பிட்டு போப்பா. அப்புறம் சாப்பிடறேன். அண்ணி முதல்ல மகான பாக்கணும். கடத்தருவுல ஒரு கம்பெனில வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க அதை வர போய் பாக்கணும். கடத்தரு பக்கம் போறியா? பின்ன அண்ணா கடையில அதிகமா வேலை இருக்கு சாப்பிட வீட்டுக்கு வர முடியாதுன்னாரு. நீ அந்த பக்கம் போறதுனால சாப்பாடு எடுத்துட்டு போய் கூட. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லையா? நீ இதப்பா 2 நிமிஷம் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொண்டாந்துரு. தொலைஞ்சிடு போ. உங்களுக்கு பிடித்தமான கோஸ்கறி வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு எல்லாம் நானே தயார் செய்திருக்கேன் சாப்பிட்டுட்டு போலாமே. சரியா போச்சு. இன்னைக்கு லலிதான் கோல டிபாசிட் கட்டலனா அப்புறம் அங்க போகவே முடியாது வேலையும் கிடையாது. அதுக்கு 4 பேரை பார்த்து 100 ரூபாய் தேடி ஆகணும். சாப்பிட நேரம் எங்க இருக்கு?
நூறு ரூபாய்க்காக நாலு பேரை போய் கேட்பானே. இதோ உன்கிட்ட இருக்கா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. இந்தாங்க அத்தா, இந்த சமயத்துல பிரயோஜனப்படாம இது எதுக்காக கூட்டி வச்சிருக்கணும்? ஐயோ அஞ்சல, இதுவா? வேண்டாம் வேண்டாம். ஏன்? ஒண்ணுமில்ல, நான் அன்போடு கொடுத்த காதல் சின்னத்தை நானே திரும்ப வாங்கிக்கலாமா? வேணாம், கொண்டு போ, வீட்டுல வச்சு பூட்டு. அப்போ இந்த கேணியாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஓ சேச்சா, நாளைக்கு அண்ணி சங்கில எங்கன்னு கேட்டா கொடுத்ததா சொல்ல வேண்டியிருக்கும். அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, பொட்டியில இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்க சொல்லிடுறேன். நீங்க இதை எடுத்துக்கிட்டு தான் போகணும். எனக்காக தயவு செய்து. வேலை கிடைச்சதும் முதல் சம்பளத்துல உனக்கு ஒரு சங்கிலி செஞ்சு போட்டுட்டு தான் மறு வேலை. முதல் மாச சம்பளத்தை அண்ணா கிட்ட தான் கொடுக்கணும், அதுதான் முறை. இத வந்துட்டானே கொஞ்சம் கடைய பாத்துக்க, நான் போய் சாப்பிட்டு வந்துருக்கேன். நீ அர்ஜென்சியே தெரியவில்லை, இப்பதான் முத முதல்ல வேலைக்கு போறேன். முதல்ல லேட்டா போனா என்ன ஆகுது? இருப்பா, இங்க வந்துடுவேன். சரிண்ணா. மணி, ஓ நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க, சந்தேகம் இல்லை. ஊர்ல யார் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், என்ன அபிப்பிராயம்? வட்டி கடை வரையில வந்தவன் வீண் போக மாட்டாங்கிறதா. வட்டி கடை பக்கம் யார் வந்தாங்க? நம்ம கிட்ட விளையாடாதீங்க. வட்டி கடை மேல வச்ச கண்ணை எடுத்துட்டு உங்க கையை எடுத்து நம்ம தோல் மேல போடுங்க, உங்க காலை எடுத்து கடைக்குள்ள வைங்க, காரியம் முடிஞ்சிடும். ஒண்ணும் இல்ல, அவசரமா அண்ணி வீட்டை வச்சு பணம் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்களால வர முடியல. ஆமா, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். மைனருங்க கடன் வாங்கும் போது மரியாதை தெரியாதவன் தான் கவரணும் கேப்பா. பணம் நான் வாங்கி கொடுக்கறேன் வாங்க. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம் இல்ல. மணி மணி, எங்க போயிட்ட? மணி சொல்லாமல போயிட்டான இவன். அவசரமா போனியா? என்ன முத்தையா, மண்டு இது ஆயிட்டுங்க. படிக்கிறேன். படிக்க ஒண்ணு வேணாயா, பத்திரம் உங்களுக்கு சரியா இருந்தா சரிதான். இடதுகை பெருவிரல் நாட்டு பரமசிவம் பிள்ளையின் பாரியால் கல்யாணி அம்மாளுடையது என்பதற்கு நானே சாட்சி. மணி கையெழுத்து போடுங்க. ஐயா திருலோகம், கல்யாணி அம்மாவே நேரா வந்துட்டா நல்லா இருக்கும். கைரேக அவங்களுதான் நிச்சயம் ஆயிடும் பாரு. அட என்ன, வர முடிஞ்சா வந்திருக்க மாட்டாங்களா? இந்த திருலோகத்தின் சாட்சி திரீலோகம் என்ன, மேல ஏழு கீழே ஏழு, போர்த்தியின் லோகத்திலும் செல்லும் ஐயா. அது சரி, மண்டு போய. இந்தாங்க மூவாயிரத்துக்கு ஐநூறு ரூபாய் வட்டி கழிச்சு சரியா இருக்கான்னு பாருங்க. என்னையா இதுல இருநூறு ரூபாய் குறையுது? நூறு ரூபாய் தர்மத்துக்கு தொலைஞ்சதுவா? இந்த தொழில அது வேறையா? எங்க பணத்தை திருப்பி கொடுக்க உங்களுக்கு நல்ல புத்தி இருக்கணுமேனு தான் அவர் தர்மம் செய்யறாரு. ஐயா சரிதான், நான் வர்றேன் ஐயா. பொட்டியில இருந்து ஐநூறு ரூபாய் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? எனக்கு தெரியாது, நீதான் எடுத்துக்கிட்டு கிட்ட ஆயிரத்துல ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. பணம் பணம் பணம்னு அடிச்சுக்கிறாங்க,
போகும்போது இதெல்லாம் தலையிலேயே சுமந்துட்டு போக போறாங்க. அருமான சுவாமி போறதீங்க, வீட்டுக்கு போகணும்னா போயிட்டு தான் வாய ஐயா. வந்து நீங்க சாப்பிட போயிருந்தோம், யாராவது யாஜன் கேட்க வந்தானா அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பாரு. நீ ஒண்ணு எஜமா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நகை கடைக்கு போயிட்டு. சரிதா, வீட்டுக்கு நகை கடைக்கும் போகணும்னா இங்க ஏன் வேலைக்கு வரணும்? எஜமா, ஒரு முக்கியமான விஷயம், பணம் 500 ரூபாய். 500 ரூபாய் அரை காசு கூட இங்க கிடையாது. கிடையா சாவியா? கையிருப்பு. சாவி அடியா? இதுல வச்ச பணம் எங்கயா போச்சு? என்னையா முழிக்கிற, பணம் எங்கயா போச்சு? எங்க போயிடும்? அவர் தான் கடையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, ஏதாவது பெரட்டலுக்கு எடுத்திருப்பாரு. எத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலை செய்வேன், என்னைக்காவது பின்ன ஏயா நான் கடைக்கு வந்ததுல இருந்து வாய முடிக்கிட்டு மயில் கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருந்தேன். எடுத்துக்கிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு இருந்திருப்பாரு. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த நீ ஏயா, நான் இருந்தப்ப காணாம போன படத்துக்கு நான் ஜவாப். என் தலையை அடக வச்சாலும் நஷ்டம். நீங்க வந்த உடனே இதைத்தான் சொல்ல வந்தேன், ஆனா வேலை மும்மரத்துல சொன்னம்மா சொன்னாங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நடனக்காரி லலிதாவோட ஒரு ரயில் வண்டியில உட்கார்ந்திருந்தாரு. அது நிஜமா இருக்குமாக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியுதுங்க. அழாதே அம்மா, சொன்னம்மா ஒரு வாயாடி, அவ எப்பவும் இப்படித்தா எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் கல்யாணமாக இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல இவரை பத்தி கூட எவ்வளவோ சொன்ன, நான் கூட உன் மாதிரிதான் அப்போ நம்பிட்டேன். கல்யாணி இப்போதான் ஞாபகம் வருது, நான் கூட காசு வச்சு சூதாடுறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னா இல்ல. பொண்ணுமா போய் தான் சொல்லிருக்கணும். எங்கிட்ட கூட லலிதா அண்ட் கம்பெனியில வேலை தேட போறேன், டிபாசிட் கட்ட 100 ரூபாய் பணம் வேணும்னு சொன்னாரு. நான் கூட என்னம்மா நான் கூடாலும் நிறுத்திட்டிய? ஒண்ணும் இல்லக்கா. ஆமா, நீங்க ஏறீங்க? ஒண்ணும் இல்லை, பச்சை விறகு அடுப்புல வச்சதும் அப்படியே கண்ண பிழியுது. நான் இருக்கிறப்ப நீங்க ஏன் அடுப்பு கிட்ட போகணும்? சமையல நான் கவனிச்சு. எத்தனை நாளைக்கு இப்படி உண்மையை மறைக்க முடியும்? சாம்பசிவம் சாம்பசிவம். கிருப்பியும் கைப்படாத கிருப்பமே சித்தரீகம் மனதில் எழுதாத சித்திரமே கற்பனை கேட்டாத அற்புதமே என் காதலின் பரதி நீதானே நீதானே இன்பமே நீதான் எங்கும் இன்னலைக்கும் ராணியே இன்பமே நீதான் எங்கும் இன்னலைக்கும் ராணியே அன்பு சேர்ந்தும் அறமகிழும்
எனக்கு தெரியாமலையே இவ்வளவு செய்துட்டீங்களே. இது என்ன பிரமாதம்? டான்ஸ் ஆன மறுநாளே உனக்கு சினிமாவில புக்கிங். நான் ஸ்டார் கிங். இது என்னப்பா இது ட்ரிங்கா? என்ன சார்? மண்ணாங்கட்டி சார், பம்பாயில போக்கா போலான்னு ஒரு ட்ரிங்க் தர்றான். ஆஹா, வரே வா போக்கா போலா. என்ன டேஸ்ட், என்ன ஸ்மெல். ஜம்மண்ணு மூணு நாளைக்கு மூக்க தொலைச்சு மூட்டை பூச்சி வாசம். நீ என்னடா சோடா கலர் பண்ற, கலர் கலர். ஏன் பெயிண்ட் அடிச்சவா? என்ன யமவீரா, என்ன இப்படி ஒரே கோபாக்கினி அவதாரமா? அடியேன் அல்ப சந்தோஷம் வந்தது கூட கண்ணில் படல. ஓய், என்னங்க அல்பம், என்ன லங்கையா தாண்டுறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இந்த வாரத்தை ஆனந்த பாஷ்பத்தை பார்த்தவளோ பார்த்தாங்க. வர வர உங்க ஆனந்த பாஷ்பம் துக்க பாஷ்பம் மாறிக்கிட்டே வருது. அதான் அப்படி சொல்றேன். என்ன எப்படி சொல்ல சொல்றாங்க? அதுக்கு இல்ல என்ன, போன இஷ்யூல தான் உங்க பசவப்பா படத்தை பெரிச்சா போட்டு மேல கலியுக்க குபேரன்னு ஓட்டிருந்தேனே. நீங்க பாக்கல உள்ளிருக்கு. எல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு. அடுத்த வாரத்துல பகவப்பா சீமந்த புத்திரன் புட்டோனா இருக்கானோ இல்லையோ? இல்ல செத்தா போயிட்டான், அவன் உயிரோட தான் இருக்கான். அவனுடைய மேதாவிலாசத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதலாம்னு அபிப்பிராயம். அவர் பகவப்பா இந்த உள்ளான்னு இருக்க. சும்மா இருங்கானு, உண்மை மாதிரி இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி காரியம் நடக்கும்? அவர் பம்பாய்க்கு போயிருக்காரு, 10 லட்சம் ரூபாய் வைரத்தை வீக்க. வைரமா? என்ன வைரமா, முதல்ல மாதிரி வய தொடக்க. அதுக்கு இல்ல என்ன, இதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம்னா புண்ணியம். அதே நான் பாவம் இல்ல நினைச்சேன். அதுக்கு இல்ல என்ன, எதுக்கு மனசுமா இருக்கணும்? நானு நீங்களும்னா எங்கேயாவது ஊராவுக்கு பட்டிக்காட்டுக்கு போவோம். எடுங்கள கையும், என்ன இந்த பக்கம் நீட்டுற? அல்பம் சந்தோஷம் கூட சேர்த்துங்க. ஒண்ணும் போதும், இருந்த வரைக்கும் போதும். போ. ஓய், அடுத்த படம் என்ன தெரியுமா? என்ன படம்? கலர் படம். கலர் படமா? யமன் என்ற பெயர் படைத்த நல்லது ஒரு பட வழிகாட்சிக்கு வணக்கம். ஆரிய மொழியில் அளவளாவும் குறை மகிழ்ச்சியாரே, உமக்கு ஒரு வணக்கம். அப்படி உட்காராத, பாரு இங்க உட்கார். ஓ, தரித்தமிழர். அது போட்டும் ஐயா, இந்த லலிதா புதுசா இருக்காள. அவ எங்க இருக்க? அதோ வராரு. மேல்நாட்டு பாணியில பிரம்மபத்திரத்தை அக்னி கோத்திரம் பண்ணபடி மேனேஜர், ஏஜென்ட், ஃபாதர், பிரதர், பூஜா, இதுல ஏதாவது ஒண்ணு. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன இருமாப்பு? இப்போ குட் ஈவினிங் சொன்னாரு, அவர் யாருப்பா? அவர் தான் சார், பிரபல சினிமா டைரக்டர் மிஸ்டர் யமன்.
Oh. Hello, my darling. How are you? Hello, Jolie. Come on, let's go. இந்த மாதிரி ஆசாமிக்கிட்ட என் லல்லி போய் சேர்ந்தா சரதா சினிமா டைரக்டருங்க கொஞ்சம் வயசானவளா இருக்க கூடாது வயசான கிழவங்க இந்த பிசினஸுக்கு ஏப்பா வர போறாங்க ஓ நீ நலன்ல உனக்கு ஒரு ஷாக் கொடுத்துட்டேன்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீதான் பழைய சிநேகிதங்களை பழைய போட்டு பூட்டு போல நினைச்சு ஒதுக்கிட்டாலும் இந்த பழைய நலனால் அப்படி நினைக்க முடியலையே பிரதர் அது கன்கிராச்சுலேஷன் பிடிச்சாலும் நல்ல பப்ளி மாசா தான் பிடிச்சது அதன் இங்கிலீஷ் பழமொழி கையிலே ஒரு கன்னியும் சரி கரண்ட் அக்கௌண்டிலே 1.5 லட்சமும் சரி பிரதர் பயப்படாதே மணி மற்றவனுடைய அது உன் போன்ற சிநேகிதனுடைய காத சாம்ராஜ்யத்திலே படையெடுக்கிறது இந்த நலன் திட்டத்திலே இல்லை பிரதர் டான்ஸ் நான் வர்றேன் ஒன் செகண்ட் என்ன தேடி வரும்படியா உனக்கு சந்தர்ப்பம் வரலாம் அப்ப நீ கட்டப்படாம வர இதோ என் அட்ரஸ் தேங்க்ஸ் ஹலோ மிஸ்டர் மணி குட் ஈவினிங் குட் ஈவினிங் பாருங்க கலையின் காவலன் சார் நீங்களே வா நீங்களே வா சார் லலிதாவின் கழுத்து அசல் எஸ்பர் வில்லியம்ஸ் கழுத்தே தான் அப்படியே கழட்டி வச்சுட்டான் கழட்டி வச்சுட்டான் ஆஹா லலிதாவின் ஆட்டம் அடா 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 சார் எங்க மனசெல்லாம் அப்படியே கிட்ட 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 நாடிட்டு இப்போ நாக்கு தான் நாட்டியம் ஆடுது சார் லலிதா மட்டும் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணி ஆத்தின்னா அப்புறம் அகில உலக சார் அகில உலக போங்கயா வெளியே நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏதோ பரத கலையாச்சின்னு நாட்டியம் ஆட வந்தா சினிமாவில் சேர்றாமல்ல சினிமாவில் அப்படி கௌரவமான குடும்பமா இருந்தா ஏ சார் இந்த மாதிரி நாட்டி ஆடணும் ஏ ஏகாதசி மகிமை பத்தி ஆடுறதானே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதுக்கு இல்ல என்ன போய மிஞ்சி இருக்கிறதே அது ஒண்ணுதான் அதையுமா சதி சாவித்திரியே தன் மாங்கல்யத்தை மஞ்ச கயத்துல போட்டுக்கிட்டு இருக்கலையா லலி இந்த ஊர் சவரெல்லாம் என் படத்தை ஒட்டினதும் நான் டான்ஸ் ஆனதும் தான் மிச்சம் முதலாளிகள் கியூ வரிசையில வருவாங்க 30,000 40,000 தருவாங்க அப்படி இப்படி நீங்களா ஒரு ஆளையும் காணும புலிஸ் தான் எல்லாரும் வர்றாங்க கியூ வரிசையில வர்றாங்க யாரு அச்சாப்பிக்காரன் துணி கடைக்காரன் மளிய கடைக்காரன் அப்புறம் யாரு உங்க பாட்டி எங்க பாட்டியா பாட்டியா பர்னிச்சர் கம்பெனிக்காரன் எல்லாரும் ஏம்பாக்கி ஏம்பாக்கின்னு டம்டமா ஆச்சுக்கிட்டு வரா சினிமா சான்ஸ் வர்றப்ப வரட்டும் முதல்ல இந்த பாக்கி எல்லாம் ஒரு வகை பண்ணுங்க பண்ணுங்க ஒரு வகை பண்ணுங்க அடுத்து புலிஸ்டா என்ன தேடி வரும்படியா உனக்கு சந்தர்ப்பம் வரலாம் அப்ப நீ கட்டப்படாம வர இதோ என் அட்ரஸ் நூறுல 60 பங்கு எங்கிட்ட கொடுத்துரு 40 பங்கு நீ வச்சுக்க எங்கிட்ட நீ நாணயமா நடந்துகிட்டா உனக்கு பணக்கவலையே ஏற்படாது மலைக்காதே மணி தைரியமாகிறங்க ஓகேன்னு சொல்லு ஓகேதானே ஓகே அவ்வளவையும் நல்ல நோட்டுகளா மாத்தி ஆகும் விஷயம் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது சரி போலீஸுக்கு தெரிய சரிங்க காலையில இருந்து அஞ்சலியை காணமே எங்க போயிருக்கா பொன்னம்மா கூட மலை கோயிலுக்கு போயிருக்க அது ஒன்றுலாம் குறைச்சல் நியாயம் தர்மம் பக்தி இதுக்கெல்லாம் மதிப்பு எங்க இருக்கு இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் லீவுன்னு எடுத்தது கிடையாது ஒரு வேணா அட்வான்ஸ் போனஸ்ன்னு கேட்டது கிடையாது இப்பேற்பட்டதை நான் வேலை கேட்க போனா திருடன்னு சொல்லி விரட்டுறாங்க
சும்மா உங்களையே ஏன் நொந்துக்கிறீங்க? இந்த வீட்டை ஈடு வச்சு அதுல தேர்ற பணத்தை கொண்டு ஒரு சின்ன கடை வைக்க ஏற்பாடு செய்யுங்க. உனக்கு சீதனமா வந்த இந்த வீட்டு ஈடு வச்சு நான் வாழணுமா கல்யாணம்? பரமசிவா, பரமசிவா, முத்தையா, கடன் வாங்கின தொகைய எப்பயா கட்ட போற? என்ன கடன்? நானா? அடே, நீங்க வாங்கின என்ன? உங்க சம்சாரம் கல்யாணிமா வாங்கின என்ன? என்ன நான் கடன் வாங்கிறேனா? ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? இந்த வீட்டை ஈடு வச்சு 3000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. இப்ப வட்டி முதலுமா சேர்த்து 3500 ரூபாய் ஆயிடுச்சு. இத கையில இருக்க ஈட்டுக்கிற பத்திரம். 3500 ரூபாய்? என்ன இது கல்யாணி? ஐயோ, நான் அந்த வட்டி கடை பக்கமே போனது கிடையாது. அது சரி, உங்க சம்மதம் இல்லாம எப்படி அம்மா பத்திரத்துல உங்க கைரேக பதிவாய் இருக்க முடியும்? மணி வேற சாட்சி கையெழுத்து போட்டிருக்கா. அட போய்யா, நான் அந்த அம்மாவே கடைக்கு வரணும்னு கண்டிப்பா கட்டதுக்கு மணியோட சாட்சி கையெழுத்து இருந்தா போதும்னு நீதானையா சொன்ன? ஆமா, இப்ப இவங்க என்னடா பிறண்டு பேசுறாங்க? நல்ல சங்கடம் ஐயா இது. சங்கடம் என்னய்யா? கல்யாணி அம்மாவை ஏமாத்தி மணி கைரேக வாங்கிட்டான்னு ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போகுது. ஐயா ஐயா, அப்படி எல்லாம் நீங்க போலீஸ்ல மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா. இத பாரு பரமசிவம், 500 ரூபாய் தானே போனா போகுதுன்னு சும்மா விட்டாரு உங்க மாஜி முதலாளி அந்த தீனதயாளு. ரூபாய் 3500 ஐயா, 3500. சும்மா இருப்பானா இந்த பரம தயாளு? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நான் எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். இந்த ஐயா பரமசிவம், அடுத்த திங்கக்கிழமைக்குள்ள பணம் வரலன்னா அப்புறம் நான் மனுஷன் இல்ல. இல்ல, ஆமா ஆமா. 3500 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? சாம்பசிவம், சாம்பசிவம். இந்தாங்க அக்கா, இவங்கெல்லாம் யாரு? போலீஸ் கிளீசன் என்னும் பேசிட்டு இருந்தாங்களே. ஒண்ணும் இல்லைம்மா, இந்த வீட்டை ஈடு வச்சு கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன், அதை கேட்க வந்திருந்தாரு வட்டி கடை முதலாளி. சும்மா மூடி வைக்காத, நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாம் மணியால வந்தது. யாரால வந்தா என்ன? இப்ப 3500 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? அக்கா, கோவில்ல இருந்து வர்றப்போ கடவுள் மாதிரி பொண்ணுமா அண்ணன் வந்தாரு. அவர் இன்னைக்கு தான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தா. கல்யாணி சொல்ல மறந்துச்சேனா, எங்க அண்ணன் கோயம்புத்தூர்ல மணியை ஒரு ஜவுளி கடையில பார்த்தா. 1000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்துட்டு போனானா, தப்பு செய்துட்டு ஊரை விட்டு போனாலா. இப்ப அவன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறானா? முதல தோட்டம் பங்களா அரமனை மாதிரி இருக்குதான், அதுலதான் இப்ப தங்கி இருக்கிறானா? பொன்னம்மா, நீ சொல்றது உண்மைதானா? பின்ன என்ன பொய்யா சொல்றேன்? எங்க அண்ணனை கூட ஹோட்டல் வரைக்கும் கார்ல கொண்டாந்து விட்டுட்டு போனானா? கடன் வாங்கினாலும் குழந்தை அதை நல்லபடிதான் உபயோகப்படுத்தி இருக்கான். அக்கா, நாளைக்கு போய் அவரை பார்த்து தேவையான பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். என்ன கல்யாணம் யோசிக்கிற? அவரை இன்னைக்கே கோயம்புத்தூர் போச்சு. நீங்க இன்னைக்கு ராத்திரியே கோயம்புத்தூருக்கு போங்க. வீட்டுல உள்ளது ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா? போடா வெளிய. யார தம்பி சொல்றீங்க? அட ஒன்னதான் தான் சத்திர பொறுக்கி. என்னையா சத்திர பொறுக்கின்னு சொல்ற? நான் இந்த வீட்டு எஜமானுக்கு அண்ணன்டா. தாவா ஏண்டா இந்த வீட்டுக்கு எஜமானா? நீ என்கிட்ட டூப் அடிக்கிறியா? போடா வெளியட. ஐயோ அம்மா, காலை பார்த்தா கடமா இருக்குது. அங்க தள்ளு தள்ளு 1 டசம் பழுட்டி எடுத்துட்டேன். நான் காப்பி குடிச்சமே இல்லடா, பழைய சோரத்துக்கு வளர்ந்தது தெரிஞ்சுக்கி. சவிக்குமா அண்ணா? இவர்தான் அவங்க அண்ணாவா? எந்த சந்தேகம் இல்லைன்றாரு. புடிச்சா டே போய் காத்துக்கோங்க. அண்ணா இவன் தான் எனக்கு பிசினஸ்ல உதவி செஞ்சவன். நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ சௌகரியமா இருக்கிறது கண்ணால பாத்துக்கும். ஏதோ தப்பு தண்டா செஞ்சுட்டு ஊரை விட்டு வந்தாலும்
நல்லபடி ஆயிட்டே அதுவே போதும். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க உட்காருங்க அண்ணா. உட்காருங்க. அண்ணா அண்ணி எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? ஆமாம் தம்பி. நீ உட்காரு. தம்பி நீ கடைக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனீங்க. அன்னைக்கே என்ன வேலையில இருந்து விலக்கிட்டாங்க. அப்புறம் அண்ணியோட நகைகள் எல்லாம் ஒவ்வொன்னா விற்று செலவிச்சுக்கிட்டே வந்தேன். இன்னைக்கோ நாளைக்கோ வேலை கிடைக்கும் நம்பிக்கை. ஆனா வேலையும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. வட்டி கடைக்காரன் வந்து கல்யாணி கிட்ட வீட்டுக்கடனுக்காக வீட்டு கிரைசாசனம் பண்ணி கொடுக்கணும்னு கடுபடி பண்ணான். அண்ணா வட்டி முதல்ல எவ்வளவு அண்ணா? 3500 ரூபாய். இவ்வளவுதானா? எவ்வளவு காப்பி? கோல்பட்டில இருந்து 5000 ரூபாய் பணம் எடுத்தேன். 5000? தம்பி புதுஸ்டா 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 5000 கொண்டாற. காப்பி சாப்பிடுங்க. அவதாரம் எதுக்கு போனா? இது அவங்க அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் கள்ள நோட்டாச்சு. இது என்ன நல்ல நோட்டையா கொடுக்கறது? இது போதும். அண்ணி எப்பவும் நினைவா தான் இருக்கா. பாவம் அஞ்சல மனசு நொந்து போயிருக்கு. சம்பாதிக்கிறது பெருசு இல்ல தம்பி. ஒழுங்கா குடியும் குடுத்தனமா இருக்கிறது தான் முக்கியம். இவ்வளவு நல்ல அழகான வீட்டுல அஞ்சல இல்லாம நீ மட்டும் இருக்கிறது பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. நானும் கல்யாணியும் இங்க வரவே வேண்டாம். நீ நல்லபடியா இருக்கணும்னா எங்க நிழலே உன் மேல படக்கூடாது. ஆனா அஞ்சலையை மட்டும் சீக்கிரமா. அண்ணா இங்க கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, முடிஞ்சதும் உடனே வந்துடுறேன். இந்தாங்க 5000 ரூபாய் எல்லாம் செலவு நோட்டு. மணி வாங்கிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், 5000 சரியா இருக்கு. மணி என்னால உனக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியல, என்னாலும் உங்ககிட்ட வந்து பணம் கேட்கும்படி ஆயிடுது. பரவாயில்லண்ணா. சரி 9 மணி வண்டிக்கு நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என்னன்னா அவ்வளவு அவசரம்? அப்படி என்ன தம்பி, நான் உடனே போகலன்னா கடங்காரங்க எல்லாம் நான் எங்கேயாவது ஓடி போயிட்டேன். ஆமா அவ்வளாரம். ஒரு டாக்ஸி கொண்டா. டாக்ஸியா? இப்ப ட்ரெயின் டைம் இல்ல, எல்லாம் ஸ்டேஷன்ல நிக்கும். எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? நான் நடந்து பழகினவன், நடந்தே போறேன்னு வரட்டமா மணி. மணி அண்ணா கல்யாணி சொன்ன மாதிரியே ஆயிட்டு நான் மறந்துட்டேன். என்னது ஜிலேபி மைசூர் பாக்கு ஒண்ணு இல்லப்பா, சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. கடலை உருண்ட. கடலை உருண்டியா? கொடுங்க. நீ இப்போ இருக்கிற நிலையை கல்யாணி பார்த்திருந்தா இத கொடுத்தே அனுப்பியிருக்க மாட்டான். என்ன இருந்தாலும் வளர்த்த பார்த்து விடுமா? நான் வரட்டுமா? சீக்கிரம் ஊருக்கு வந்து சேருப்பா. அண்ணி 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 அன்பளி போயுது. எறும்பு மேய்க்க போகுது. நல்லி தொடாது. என்ன? நீ அதை தொடாது. நாங்களா திங்கக்கிழமை வருவோம்னு சொல்லி இருந்தோமே, இன்னும் தவணை கேட்டா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. கொஞ்சம் பொறுத்துக்கங்க, பணம் கொண்டு வரத்தான் அவர் போயிருக்கார். ஐயா பணமாவது அவர் கொண்டு வர்றதாவது? முதல்ல இவர் கேட்க போன இடத்துல தொகை இருக்கணும். அப்படி பணமே இருந்துட்டாலும் இவர் முகத்தை பார்த்து அவங்க கொடுக்கணும். அப்படியே கொடுத்துட்டாலும் இவர் ஏறி வர்ற ரயில் ஒழுங்கா வந்து சேரணும். அவருக்கு ஆபத்து இல்லாம போதும். நிறுத்தையா, நீங்க வண்டியில ஏறி ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து ஒரு கையெழுத்தை போட்டுதான் நாங்க பேச்சு உடனே நிறுத்திக்கிறோம். வண்டி வாடக உங்களுக்கு சௌகரியப்படும் போது கொடுத்தா போதும். என் புடிச்ச உத்தரவு இல்லாம நான் எந்த ஆபீஸுக்கும் வர முடியாது. நீங்க வெளியே போங்க. ஓஹோ யாரு வெளியில போறாங்கன்னு பாக்கலாம். ஏண்டா சும்மா நிக்கிற, சாமான எல்லாம் எடுத்து வெளியே வைக்கண்டா.
கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. இந்தாங்க ஐயா உங்க மூணே முக்கால் போயிட்டு வாங்க. என்னங்க மணியை பாத்தீங்களா எப்படி இருக்கா என் மணிக்கண்ணு? ஏது அப்பளா வடை பாயசம் எல்லாம் தடபுடலா இருக்கு. இன்னைக்கு என்ன விருந்து போல இருக்கு. நம்ம மணி இவ்வளவு நல்ல நிலையில இருக்காங்கிற நல்ல செய்து கொண்டு வந்த உங்களுக்கு ஒரு விருந்து வேண்டாமா? எல்லாம் நம்ம அஞ்சல் அதிருஷ்டம் தான். அவளோட தங்கமான குணத்துக்கு அவளுக்கு ஒரு குறையும் வராது. ஆமா மணி வந்து அவளை எப்ப கூட்டிக்கிட்டு போவான்? கூடிய சீக்கிரம் வந்து கூட்டிக்கிட்டு போயிடுவான். சரி அந்த பொண்ணு நடனக்காரி இன்னும் அங்கேயே இருக்காளா? இப்போ அங்கதான் இருக்கா. ஆனா ரொம்ப நாள் அவ அங்க நினைச்சிருக்க மாட்டான். நீ கொடுத்த கடன உண்டைய பார்த்த உடனே பாவம் மணி கண்ணால ஜலம் விட்டுட்டான். பாரு கூடிய சீக்கிரம் அவனே வந்து அஞ்சலியை கூட்டிக்கிட்டு போயிடுவான். யாரங்க பார் கல்யாணி? பரமசிவம் இருக்காரா? இருக்காருங்க. பரமசிவம், பரமசிவம், ஏய்யா வட்டிக்கடை முதலாளிக்கு 3500 ரூபாய் நீங்க தானே கொடுத்தீங்க? ஏன் இந்த 100 ரூபாய் நோட்டெல்லாம் நீங்க கொடுத்த நோட்டு தானு பாருங்க. அப்படிதான் இருக்குது, எல்லாம் 100 ரூபாய் நோட்டுகள் தான். ஆனா நம்பர் மட்டும் குறிச்சு வச்சலையே. சரி சரி, 1 2 3 இவங்க பணப்பட்டியை திறந்து இன்னும் பணம் இருந்தா எடுத்துட்டு வா. வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு வரேன். கல்யாணி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வா. இதெல்லாம் என்ன கடுபிடி, ஒண்ணும் புரியலையே. எல்லாம் தானா புரியும். கரெக்ட். இந்த நோட்டுகள்லாம் உங்கள்கிட்ட எப்படி வந்தது? எதுக்கு கேக்குறீங்க? அதான் யார், இதெல்லாம் கள்ள நோட்டுகள். இந்த நோட்டுகள்லாம் உங்ககிட்ட எப்படி வந்தது? கள்ள நோட்டுகள். அச்சோ கள்ள நோட்டுகள். என்னயா முழிக்கிறீங்க? இந்த நோட்டுகள்லாம் உங்ககிட்ட எப்படி வந்தது? வாயா கேட்டுங்க. அவர் சாப்பிட்டு வரட்டும். அதெல்லாம் இப்ப ஒண்ணு முடியாதுமா. கல்யாணி எனக்கு எதுக்கு சாப்பாடு? அதுக்கு தான் நான் குடிச்சிருக்கேன். நான் போறேன், வேற வழியே இல்லையா? கல்யாணி இவ்வளவையும் பொறுத்து வந்த என்னை பொறுமையை இழக்க சொல்றியா? என்னை மட்டும் காப்பாத்திட்டு சொல்றியா? நான் போறேன். கல்யாணிய ஜாகிரதைய பார்த்துட்டோம். அட சரிதான் வாயா. ஹலோ, மெட்ராஸ் ரங்காலா, நான் மணி. ஹலோ, யாராவது நலனா? குட் மார்னிங், மெட்ராஸ் ரேசா. இத பாரு மணி, நாம ஆயிரக்கணக்கில் பிசினஸ் பண்றதுக்கு கிண்டி ரேஸ் தான் சரியான கடை. நீ உடனே இன்னைக்கே புறப்பட்டு நேரம் அந்த ஹோட்டலுக்கே வந்துடு. இன்னைக்கு சாயந்தரமே புறப்பட்டுறேன். மற்ற விஷயம் நேரில் பேசிக்கலாம். ஓகே.
அவரை விசாரிச்சுட்டு உடனே போயிடுவாங்க. அவர் மனைவி காட்சி கொடுக்காதவரை அவருக்கு விடுதலை ஏது அஞ்சலி? அவர் பணத்தில் புரண்டதில் சுகம் உல்லாசம் என்பதை அவர் உணர்ந்ததே இல்லை. போதும் என்ற மனத்தோடு யோகியன் என்ற பெயரோடு வாழ்வதையே அவர் பெரிதாக கருதி வந்தார். இப்போது அவரை தெருவோடு குற்றவாளியாக போலீசார் அழைத்துச் செல்வதை நான் பார்த்துக் கொண்டு இனியும் உயிர் விடாமல் இருக்கிறேனே அஞ்சலி. அக்கா அக்கா போன வருஷம் வந்த விசேஷத்திலேயே நான் இறந்திருந்தான். இந்த கஷ்டத்தை நான் பார்க்க வேண்டாமே அக்கா. சௌக்கியமாக இருக்கிறாரே, அந்த சௌக்கியம் நிலையற்றது அஞ்சலி. ஒரு முறை ஒழுக்கம் தவறினால் அது எங்கு கொண்டு போய் நிறுத்தும் என்று யாரால் சொல்ல முடியும்? யாரால் சொல்ல முடியும்? நடனக்காரின் நட்பு, பின் திருட்டு, இப்போது கள்ள நோட்டு, இதோடு மட்டும் நின்று விடாது. உன் கணவன் மீளாதபடி கொலை போன்ற குற்றத்தில் மாட்டிக்கொள்வான். ஜாக்கிரதை! நீ அவனை காக்க வேண்டாமா? நீ அவனை காக்க வேண்டாமா? நீ அவனை காக்க வேண்டாமா? நீ அவனை காக்க வேண்டாமா? பரமசிவம், பரமசிவம், இவர் இந்த நிலைமையில கழுது கேட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. புத்தியே பிறண்டு போயிருக்கு. போலீஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. அம்மாமா, நம்ம வண்டிக்கு வாங்கம்மா. எங்கம்மா போகணும்? முதல்ல தோட்டம். முதல்ல தோட்டங்களா? ஒரு ரூபாய் விடுங்கம்மா. சரி, உட்காருங்க. நகை கடைக்கு போப்பா, அப்புறம் முதல்ல தோட்டம். அடா முட்டா பயல, முட்டா பயல. நோட்ட சரியா பார்க்காம சவரனா கொடுத்துட்டானே. அட முட்டாளு, இன்னைக்கு நரி முகத்துலதான் முடிச்சிரு. எங்கம்மா தனியா வந்திருக்கீங்க? கடைக்குத்தானே? நான் அந்த கடையை முதலாளியோட கூட்டாடி. நல்லதா போச்சு, இந்த நகையை விற்கணும். எங்க? Thank you.
என்னமா அது இப்படி பாக்குறீங்க? இதுதான் எனக்கு உரக்கல். லட்ச ரூபா நகையானாலும் சரி, இதுலதான் நான் உரைச்சு பாக்குறேன். வேற வித்தியாசமா ஒண்ணு நினைக்காதீங்க. சரி, இதுக்கு 300 ரூபா தர்றேன். அவ்வளவுதான் பொருங்களா? இது தலைவிதி அவ்வளவுதான். நான் எப்போதுமே பணத்தை ஒண்ணும் பெருசா நினைக்கிறது இல்ல. இந்தாங்க உங்களுக்காக வேணும்னா 400 ரூபா. என்ன மாதிரி யோசனை செய்யறீங்க? என்ன லட்சம் லட்சமா பிசினஸ் பண்றேன், உங்களை நான் மோசம் பண்ணிட போறேன். நீங்க இதை கொண்டுட்டு போய் எந்த கடையில கொடுத்தாலும் சரி, 350 ரூபாய்க்கு மேல ஒரு சிங்கிள் போய் கொடுக்க மாட்டான். இந்தாங்க நானும் வச்சுட்டு போங்க. புடிங்க சீக்கிரம். டேய் வண்டி, அம்மாவை அழைச்சிட்டு போய் ஜாக்கிரதா வீட்டுல சேர்றா. சேர்றவா? எல்லாம் எனக்கு தெரியும் சார். டேய் அதிக பிரச்சனைங்க, உன் நம்பர் என்ன? உன சும்மா விடப்படாது. நம்ம அனுபவத்திலிங்க ஏன் வண்டி நம்பர் அடாப்புடான்னு விரட்டி விசாரிச்ச பெரிய மனுஷங்க விலாசத்தை போலீசார் விசாரிக்காம போறது இல்லீங்க? எதுக்கு சார்தான் ஐயா? அது என்ன நம்ம பசங்களா? சும்மா இரு சார். இப்படி எல்லாம் குறைச்சாங்க, எங்க போனாலும் எவ்வளவு டேஞ்சரா இருக்குது. குதிரையவா எம்மா? சார் அத பாருங்க, கட்டுப்பட்டு பிசினஸ் முடிங்க. எனக்கு அந்த நகைக்கு கூலி தேவையில்லை. என்ன இடைக்கிட பவுன் கொடுத்தா அது போதும். என்ன ஒரு 8 பவுன் இருக்குமா? 10 பவுன் இருக்கும். நான் நினைச்சேன் 10 பவுன் இருக்குமா. யாரு சென்ன விளையாடுற? இதா நகை. போன வருஷம் சாவடி சொக்க உம்மாதிரி தான் விளையாண்டான். அவனை சாவடி வாசப்படி 4வது படியில அப்புறம் நிறுத்துறாப்படி நோக்கிட்டான். அதுக்கு முந்தின வருஷம் விடுங்க, நம்ம கிட்ட விளையாண்டு புழிஞ்சுட்டாங்க. சொல்லுட்டா கொண்டு வர்றப்படுவா. மன அமைதியை கெடுக்கும். ஒன்னு சத்தம், ரெண்டு முத்தம். இது மன அமைதியை கெடுக்கும். ஒன்னு சத்தம், ரெண்டு முத்தம். சத்தமா முத்தமா? முத்தமே தான். ஷூர் முத்தம், ஷூர் முத்தம். நீ யாரப்பா திடீர்னு வந்து குதிச்ச? சினிமாவில வர்ற நாரதர் மாதிரி? நாரதர் இல்ல, யமன். ஓஹோ, அப்படின்னா பிரபல சினிமா டைரக்டர் யமன்? நடக்காது, நடந்து போச்சு. நம்ம வீட்டுல ஒரு சினிமா டைரக்டர். என்னையா நடந்து போச்சு சொல்றது? புலிஸ் ஸ்டார். அப்படின்னா சினிமா டைரக்டர். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனும்? என்ன ஆகும்? டைரக்டர் யமன் வராதவங்க வந்துட்டான், நான் சும்மா விட்டுறதா? நான் ரொம்ப நல்லவன், ஒரு குற்றமும் செய்யல. புலிஸ் சார், நான் போகணும், நான் போகணும். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இது யமன், இது யமகாதகன். நல்லி, அஜோ நல்லி, அஜோ இந்த பாதோ அஜோ, தவறாக வந்துட்டு தான் நினைச்சிட்டானே. என்ன ஆகமோ ஏதாகமோ. லல்லி 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 லல்லி, ஐயா நம்ம வீட்டுக்கு யம யம வந்தாச்சு. டைரக்டர் யம, சினிமா டைரக்டர் யம. டைரக்டர் யம? ஆமா, ஒண்ணு புக் பண்ணுறது. என்ன புக் பண்ண? ஆமா, நீ முதலே சொல்லி தொலைக்க கூடாது. நான் இந்த சொல்லி அவரை பாக்குறது. நீ யார் பாக்க சொன்னா? சரி சரி, அவர் எங்கேயோ போயிட போறப்போ. அதுதான் இவர்கிட்ட நடக்காது. இதோ பாத்தியா சாவி, தெருக்கதவை இழுத்து பூட்டி வச்சிருக்க, பூட்டி. சரி சரி, நீ அவர் கவனி. சரி சரி, நீ ட்ரெஸ் பண்ணு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சுட சுடவா, சூடு போடவா?
என்ன உயிரோடு விட மாட்டா பொண்ணுக்கு. நடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாங்க சினிமாவில் சேர மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே. பாத்தியாமா திருவாளர் மணி வேலைய? மணி சொன்னது போய் நான் சினிமாவில் சேர துடிக்கிறேன். அதானே கேட்டேன், நீங்க உலகத்தாரோட பழகிறது அவருக்கு பிடிக்கல போட்டு. அதிர்கிட்டோம், நீங்க எப்ப படம் ஆரம்பிக்க போறீங்க? முதல்ல ஐயா உட்காரட்டும். பெங்களூர் பஸ் உட்கார உட்கார பரவாயில்ல உட்கார சும்மா உட்காரு. பெங்களூர் பசவப்பா ஒரு கலர் படம் எடுக்க போறாங்க. அது சாரி பிளீஸ், அது டான்ஸ் படம். அதுல நீ ஹீரோயின், நான் நடிக்கணும்னு என்னோட எப்படி வாதம்? பேட்ட செய்யுங்க. எப்படி ஷூட்டிங்? முதல்ல பசவப்பாவை அவர் மகன் உன்னை பார்த்து ஒப்புக்கணும். அது யார் பசவப்பா? பசவப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரன்? ஆமா. லல்லிக்கு மட்டும் இந்த சினிமாவில் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கணும். கிடைச்சும் கிடைச்சும். ஆனா பசவப்பா ஒரு மாதிரி. அது என்ன மாதிரி? செல்வமா வளர்ந்த செல்ல பிள்ளை. காரியம் நடக்கணும்னு அவர் போக்கல நம்ம போகணும். அப்படின்னா? அப்படின்னா அவர் பேசும்போது அபாயத்தன் கூதுற மாதிரி இருக்கும். திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சிரிப்பார். ஆனா அவரு மனசு பாரு, அவர் மனசு தங்கம்னா தங்கம் தான், தங்கம்னா தங்கம். பசவப்பா மகனும் அவரோட தானே இருப்பாரு. புட்டன்னா தானே ஒன்னு பொறுக்கணும். அவருடைய கைராசினால தானே பசவப்பா பிசினஸ் நடக்குது. அப்ப நம்ம விஷயம் கவலைப்படாத, நாளை காலையில இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போய் எல்லா காரியத்தையும் திருப்தியா முடிச்சிருவேன். காபியா? முதலே தோட்டம் இதுதான் என் அத்தான் வீடு. அவரை மீட்காம நான் திரும்ப மாட்டேன். ஐயா ஐயா. வாமா வா, ஆப்டுக்குனியா? நீ கொடுத்த நகை கிழ்ட்டு, நீங்க கொடுத்த நோட்டு கள்ள நோட்டு. புரிஸ்தா எந்த மனை சொன்னா கள்ள நோட்டுன்னு சொல்லி கிழ்ட்டு நகையை கொடுத்துட்டு பேச்சா பேசுற? போலீஸ கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க. நீங்க கொடுத்த கள்ள நோட்டை பத்தி தெரிஞ்சுக்க அவங்க ரொம்ப ஆவலா இருக்காங்க. ஆமா, அத நான் தான் கொடுத்தேன்னு போலீஸுங்க கிட்ட சொல்லிவிட்டியா? நீங்க யாரு எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பேன். ஆமா, உனக்கு வேண்டப்பட்டவங்க யார்கிட்ட சொல்லிவிட்டியா? எனக்கு இப்ப வேண்டியவர் கடவுள் ஒருத்தர் தான் ஐயா. அவர்கிட்ட நீ என்ன வேணுமோ சொல்லிக்க, இப்போதைக்கு பரவாயில்ல. ஆமா, இப்ப நீ என்ன செய்துகிட்டு இருக்க? வேலை செய்துகிட்டு இருக்கேன். ரொம்ப சௌரியமா போச்சுது. ஆனா ஒண்ணு, இப்படி நீ தன்னந்தனியா யாரு துணை இல்லாம வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு ரொம்ப ஆபத்து. ஏன், எல்லாருக்குமே ஆபத்து தான். இங்க கூட வேலைக்கு ஒரு ஆளு தேவைதான். தேவையா? எனக்கு அந்த வேலையை கொடுங்க, அதை விட எனக்கு வேற பாக்கியமே இல்லை. ரொம்ப சரி, ஒண்ணும் பயப்படாத, சும்மா வாமா. சும்மா வா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா வந்து. யார் இவ? இவ இவளேதான். என்ன இவளேதான்? யார் நீ? லல்லி. லல்லி, இனிமே இவ உனக்கு உதவியா இருப்பான். இந்த வீட்டுக்கு புது வேலைக்காரி. திடீர்னு இப்ப நமக்கு வேலைக்காரி இருக்கு, அனுப்பிடு. அங்கோ லல்லி, லல்லி அம்மா நீ வேற போயிடா, இங்கே இரு. லல்லி லல்லி, ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் கேட. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. பெரிய ஆபத்து. ஆபத்த? ஆமா வந்து. ஐயா
எனக்கு தெரியாது. அவ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எது வேணும்னாலும் சொல்லட்டும். பசவப்பாவும் அவர் மகனும் இங்க வர்றப்போ இந்த வீட்டுல இன்னொரு அழகான பொண்ணு இருக்கிறது நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஒரு தங்கச்சி, எல்லாம் உன் இஷ்டப்படி நடக்கும். கேள ஐடியாவ என்ன? வந்து அந்த பொண்ண அவ சம்மதிப்பாளா? தள்ளி என்ன? யாரு யாரு பண்ணி அடி சக்க பொடி மட்டேன்னா பாத்தியா? இவரு மேக்கப் வேலைய அவளை இவன் ஆக்கிட்டேன். இன்னையில இருந்து இவருதான் நம்ம வீட்டு பொட்டனர். அடையாளம் தெரியலையே, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டேப்பா வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யு. அட மீச மேல ஞாபகம் வச்சு சொல்றடா. ஆமா, இந்த வேஷம் உனக்கு பிடிச்சிருக்குதா? இந்த வேஷம் என்ன? உங்களோட இருக்கு. நாய் வேஷம் வேண்டுமானாலும் போட தயார். ஓ, நாளைக்கு ஒரு கோட்டீஸ்வரன் வந்தா பணத்துக்காக அவர் முன்னால மோகினி வேஷம் கூட போடுவியோ? பணத்துக்காக பல வேஷம் போட்டு பல்ல இடிக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவளால நான். ஆமா ஆமா, சில பெண்கள் உம்மாதிரி தான் சாது போல இருந்து வீட்டு எஜமானவே கையில போட்டுக்குவாங்க. கொண்ட கணவன் அன்பையே இழந்து இருக்கும் இந்த அபலையிடம் உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். சரி சரி, காலையில காப்பி ஓட வந்து என்ன எழுப்பணும் தெரியுமா? என்ன பிரமாதம்?
பிரமாதம் பிரமாதம் தேங்க்யூ சாமுண்டீஸ்வரி ஓடாதது மேல 4000 ரூபாய் பசுவப்ப மகன் இங்கே அதோ குதிரை மேல உட்கார்ந்து அவர்தான் புட்டண்ணா பெரிய ஜீனியர் இந்த அரைச்சிக்கு தான் பசுவப்ப மகன் இந்த சின்ன பையனா என்ன தேர்ந்தெடுக்க போறான் தங்கச்சி நீ இவ்வளவு சிரமப்பட்டு அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டிய தேவையே இல்ல பேசாம ஜவு முட்டாயும் சாக்லேட் வாங்கிட்டு வந்து இந்த ஆஸ்தி கிட்ட கையில கொடுத்துருக்கலாம் உள்ள குதிரை ஆலோசனை நடக்குது எப்பவும் புட்டண்ணன் தான் குதிரை பொறுக்கிற பழக்கம் அவரு பொறுக்கிற குதிரை தான் ஜெயிக்குது என்ன பொறுக்கி பொறுக்கி அவரு சோம்பேறி யார் பண்ணி இல்ல இல்ல புட்டண்ணன் பொறுக்கி குதிரை ஜெயிச்சிட்டோம் யாரு வேணாங்கிறா ஒரு சோப்பாவில உட்காந்துட்டு பொறுக்கணும் என்ன ஆளுக்கு குதிரை வேஷம் போட்டு அவனே ஏறி பதிப்பானையா அதிர்த்தானையா இருக்கு விஷயம் அவர் ஓடுற ஆள் மேல உட்கார்ந்தாத்தான் அவருக்கு ஞானோதயம் வருதுங்கிற ஞானம் கட்ட பசங்க இதெல்லாம் என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இல்ல எப்படி இருந்தாத்தான் என்ன அவருக்கு பழிக்குது பணம் வருது படம் எடுக்கிறார் தங்கச்சி சினிமாவுக்கு ஆள் பொறுக்கிறதுக்கு பசனப்பாவே ஏன் முழுல ஏறிப்பா நான் சினிமாவில் சேரணும்னா நீ என்ன வந்தாலும் பொறுத்து முடியாது பசவப்பா ஓ மேல தான் ஏறி உட்காந்து அது எப்படி தான் முடியும் குட் ஈவினிங் ஓ டைரக்டர் எவனா குட் ஈவினிங் சுகம் தானே அதெல்லாம் பக்கத்துல மின்னுதே பெண் தானே ஆமா 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 பொண்ணே தான் ஒரு முதல் தரமான நாட்டியக்காரி நாட்டியம் நாட்டியம் என்னப்பா அப்பா நான் சின்னவனா இருக்கிற போது நாட்டியம் கத்துக்கிட்டேனே அது உனக்கு தெரியுமா இப்ப நீங்க நடக்கிறதே ஒரு நாட்டியம் தானே அதேதான் அதேதான் அந்த பொண்ணு பேர் லலிதா லல்லி இப்ப கோயம்புத்தூர் தான் இருக்கிறான் இடியட் லலிதா லலிதா இந்த ரூம்ல இருக்கான்னு சொல்லு யமன் ஐ அம் சாரி எப்படி இருக்கு நம்ம ஹாஸ்யம் யாராவது அந்த குரங்கு லேட்டா சிரிக்கிறது நான் தான் லலிதாவோட அப்பன் இல்ல பிரதர் அண்ணன் எவன் இவங்களுக்கு என்ன வேணும் நம்ம எடுக்க போற அடுத்த கலர் படத்துல அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம் பின்னால பாத்துக்கலாம் பின்னால் இருந்தாலும் லலிதாவனுடைய நாட்டியத்தை நீங்க பார்க்கணும் லலிதாவனுடைய நாட்டியத்தை நான் பார்க்கணும் ஆமா பூத கண்ணாடி லலிதா லல்லி லலிதா தோட்டத்துக்கு விஜயம் செய்யலாம் முதல தோட்டமா முதல தோட்டம் அதென்ன பேரு புதுசா இருக்கு ஆமா எங்க வீட்டுல பின்பக்க தோட்டத்துல கிணத்துல ஒரு முதலே இருக்கு முதலே கிணத்துலயா நம்ப முடியலையே அதிசயமா இருக்கே யமம் உலகத்துக்கே ஒரு பசுவப்பா அதிசயமா இருக்கிற மாதிரி கிணத்துலயும் ஒரு முதல அதிசயமா இருக்குன்னு சொல்ற புட்டண்ணா நாம அந்த முதலைய பார்க்க வேண்டாமா சரி வர்றோம் எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு ஜுரம் அடிக்குது அநேகமா மலேரியாவத்தான் இருக்கும் நான் இன்னைக்கே கோயம்புத்தூர் போகணும் அப்ப நம்ம பிசினஸ் அடுத்த ரேஸுக்கு வர்றேன் அது வரைக்கும் நீ பாத்துக்க நான் வர்றேன் மாறே புட்டண்ணா வந்துட்டாரு வணக்கம் பசவப்பாவும் புட்டண்ணாவும் முதலைய பார்க்க நேர கிணத்தடிக்கு போயிருக்காங்க டைரக்டர் யமனும் அங்கதான் இருக்கார் நான் இங்க இருந்து மத்த வேலையை நான் கவனிச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு மாலை போட்டு இங்க கூட்டிட்டு வந்துடுறேன் சரி குட் மார்னிங் மிஸ்டர் முதலை குட் மார்னிங் மிஸ்டர் முதலை குட் மார்னிங் குட் மார்னிங் இந்த மாதிரி பசவப்பா வந்திருக்கேன் பசவப்பா வந்திருக்கேன் குட் மார்னிங் என்ன அழகான முதலை என்ன அழகான முதலை யமன் சார் இந்த முதலைக்கு ஒரு மாலை போட்டு மரியாதை செய்ய வேண்டாமா வீட்டுக்கு வர சொல்லி போடுவோமே சார் என்ன அழகான முதலை ¶¶
அறிவிப்பு, ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை பசவப்பாவுக்கு போடுறமே டிஃபன், அதுல கடுக்கு கடுகு அளவு இருக்கப்படும். ஆமா, மனுஷன் கடுகு கண்ணார பார்த்தா கரடியா கத்துவான், கரடியா கத்துவான். அப்படி மனுஷன் கரடியா கத்திட்டான், நம்ம காரியம் சொப்பனால் சொப்பனால். என்ன அழகான முதல, என்ன அழகான முதல, அதை நினைக்க நினைக்க தூக்கமே வரமாட்டேங்குதே யமன். தூக்கம் வரமாட்டேங்குதுங்களா? அப்ப உங்களை தொட்டிலோட கிணத்துல இருக்கலாமா? முட்டாள், அந்த முதல தூங்க வேண்டாமா? ஆமா ஆமா என்ன ஆமா ஆமா இல்ல இல்ல தூக்கமே வரலையே. வேலைக்கு சேர்ந்து ரெண்டு நாளாச்சு. உன் தண்ணி கொண்டாப்பா. நீயா ஒண்ணு நல்லி, இது என்ன வீடா இல்ல ரயில்வே பிளாட்ஃபார்மா? அடச்ச, வந்துட்டாரா? எல்லாம் விவரமா சொல்றேன். ஒண்ணு இருடா பேசுகிறேன். அம்மா, அந்த புது பட்லர் யார்? அந்த டைரக்டர் பையன் நம்மை விட்டு எப்படி வந்து நுழைஞ்சான்? நான் போன நாலு நாள் இவ்வளவு மாறுதல இல்லீங்க. எல்லாம் விருந்தாளி வந்திருக்கிறாங்க. உங்க தோழர் டைரக்டர் யமன் நம்ம வீட்டுலதான் தங்கி இருக்கிறார். இது என்ன பாத்தீங்க? இன்னும் மாடி மேல போய் பார்த்தா வேடிக்கை மேல வேடிக்கை. வேடிக்கையா? முதல்ல அவங்க எல்லாம் வெளியே போட்டு. அதுதான் நடக்காது. நடக்காத உடம்பு அரட்டிக்காதீங்க. எல்லாம் நான் சொல்றேனே புரிஸ்டா. நான் தான் சொல்லுவேன். பட முதலாளி பசவப்பாவை வெளியில போக சொல்ல போலீஸுக்கு கூட அதிகாரம் கிடையாது. இந்த பாருங்க, நல்லிக்கு சினிமாவில சான்ஸ் கொடுக்க போறாரு, அவரை வெளியே போக சொல்றதாவது. வராங்க புதுசா. சினிமா சான்ஸ் தரானா? சினிமா சான்ஸ் சார். ஒரு பெரிய சின்ன ஐடியா. நீங்க தான் நாலு நாளைக்கு ஹோட்டல்ல தங்கிட்டு வாங்கல, அதுக்குள்ள நல்லி படத்துல புக் ஆயிடும். ஹோட்டல்ல தங்குறதாவது உன்னை யமனை யமனோஸ்கர வேற பண்ண வந்து கொடு. நான் வீட்டு வேலையும் பார்த்து விட்டு அவரையும் கவனிச்சுக்கிறேன். அப்போ மணியை நான் ஆஸ்பத்திரி கண்டிக்க வந்து ஏற்பாடு பண்றேன். ஜரம் அதிகமா இருக்குதுங்களா? ஆமா, 105 டிகிரி.
நான் இருக்கும்போது நர்ஸ் எதுக்குங்க? நீ யாரப்பா? அவர் அவருக்கு அடிமைங்க. அடிமையா? அட இந்த காலத்துல கூட அடிமைகள் இருக்கிறாங்க. நான் அவங்க வீட்டுல பட்லருங்க. அவருக்கு பயப்பட முடியா? ஒண்ணும் அப்படி ஒண்ணும் இல்ல, சாதாரண ஜுரம் தான். இந்த மருந்த சாப்பிடுங்க. யாரது? நல்லியா வந்துட்டியா? இப்படி வாய மருந்த சாப்பிடுங்க. யாரது? பொட்லரா? தோலஞ்சு தூவோ. முதல்ல நீ போய் லல்லிய கூட்டுவ, அவரை பார்த்தாலே எனக்கு போன குணமாயிடும். லல்லி லல்லி முதல்ல இந்த மருந்து சாப்பிடுங்க. லல்லிய கூட்டுவான், மருந்து மருந்து நீ என் உசுர வாங்குறிய, மருந்து நீயே சாப்பிடுங்க. இட்லி ரொம்ப ருச்சியா இருக்கு. ஆமாங்க, ஸ்பெஷல் அரிசி, ஸ்பெஷல் உளுந்து, ஸ்பெஷல் அரவை. நான் தான் அரசன். எப்படி சட்னி கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், நிறைய கடுகு போட்டு தாளிச்சிருக்காங்க. கடுகு கடுகு யமன், இது உன் சூழ்ச்சி. என்ன கொண்ட நீ செய்த சூழ்ச்சி? இல்ல சார், இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது சார். மன்னிக்கலாம், கிளம்புங்க. மன்னிக்கணும் சார். சார் புட்டனா சொல். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. அந்த கள்ள நோட்டுகளை உங்களுக்கு கொடுத்தது யாரு? சொல்லையா? ஆசாமி கருங்கல் தான். இவரை உள்ள கொண்டு போங்க. லலிதா வரலையா? என்னடா பேசாம இருக்க, வாயில என்ன கொழுக்கட்டையா? என்னடா முழுங்குற? இன்னும் அந்த சினிமா கும்பல் வீட்டுல தானே இருக்கு. அவங்க அப்பவே போயிட்டாங்க. லலிதம்மா அவங்கள அனுப்பிட்டாங்க. பின்ன ஏண்டா அவ்வளவு அவதாரமும்? என்ன ஒரு நட கூட வந்து பாக்கல. அது அவ்வளவுதாங்க. தொலைஞ்சிருவோ. என்னடா இது அவ்வளவுதான் இவ்வளவுதான்? உண்மையை சொல்லுடா. உண்மையே சொல்லிடுவேன். நீங்க கவலைப்படுவீங்களேன்னு பேசாமல இருந்தேன். கவலைப்பட மாட்டேன், சொல்லு. லலிதம்மாவுக்கு ஒரே ஜுரமா இருக்குதுங்க. லலிதம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்தா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க கவலைப்படுவீங்களேன்னுதான் குணமான நோயாளிகளை உடனே வீட்டுக்கு அனுப்புறதுதான் ஆஸ்பத்திரி சட்டம். அது எனக்கு தெரியும் சார். இப்போ வீடு இருக்கிற நிலையில அவர் வீட்டுக்கு வந்தார்னா அவருக்கு பரிசுமே பிடிச்சிருந்த வேலைக்காரனா லட்சணமா இல்லாம தெரிய அதிக பிரச்சனையா இருக்கிய. மணியணி சார், சார் ஒரு வார்த்தை. என்ன? யாரம்மா நீ? அவர் மனைவி. மனைவி? ஏன் தேஷம்? அது ஒரு கதை. நான் திருப்பி திருப்பி சொல்ற, நீ சும்மா நிக்கிறிய. டாக்டர் போய் கூப்பிடு. போ, இப்போ வந்துடுவாருங்க. தொலைஞ்சது போ. அரை மணி நேரமா நீ இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்டர் என்ன மிஸ்டர் மணி, ஒரே கோபமா இருக்கீங்களே, உடம்ப அலட்டிக்காதீங்க சார். இன்னும் ரெண்டு நாளைக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கணும். தொலைஞ்சது போ. இன்னும் ரெண்டு நாளா? டாக்டர் இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அரை மைல் நீஞ்சணுமா? ஒரு மைல் ஓடணுமா? இல்ல நான் உங்களோட குச்சி போடணுமா? மன்னிச்சுங்க டாக்டர், இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். அப்படித்தான் பேஷண்ட்டுகள் சொல்லுவாங்க. அதை நம்பி அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியுமா சார்? அப்புறம் வியாதி திருப்பிக்கிட்டா நாங்க தானே பொறுப்பு.
வியாதி இல்லாதவனை பிடிச்சுக்கிட்டு வியாதி இருக்கே இருக்குன்னு சொல்லி என் உயிரை வாங்குறீங்க டாக்டர். நீங்க திருப்திதானே அம்மா? அம்மா கொஞ்சம் கூட பிசினஸ் நேர் தெரியாத பசங்களா இருக்கிறான். ஏயா யோ, ஒரு பீஸ் மல்லு ரெண்டு புடவை பேக்கப் பண்றது ஒரு மணி நேரம் ஐயா. இதாயா வில்லு போடலனாலும் பரவாயில்ல, நீ எனக்கு பாக்கி சில்லறைய கூட நான் போகணும். பாக்கி சில்லறையா? உங்க நோட்டை மாத்திக்கிட்டு வர ஆள் அனுப்பிச்சிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நோட்டை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிவிடுறியா? போலீஸ் வேணா ஐயா? எங்க கிட்ட சொல்ல வேண்டாம், எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லு. அதோ போலீஸ் வந்தார். போலீஸ் ஏன் கோவேரி கழுது போல் கணக்கிறாய்? காதல் அகராதியில் இன்னும் பல ஏடுகள் புரட்ட வேண்டும் என்று சிந்திக்கிறாயா? குப்பை மேட்டில் முளைத்த காளான போல் சிதறப்போகிறது உன்னுடைய சிந்தனை வீரம். கற்பின் கலங்கர விளக்கமே, காதலின் பொது காஞ்சியமே, பாரியே சாகும் அன்ன பச்சு போல் நீ ஆரியே சாக வேண்டும். ஆறு Thank you.
கேட்கிறேன். காலால் இட்டதை தலையால் செய்து வந்த காதலன் இப்படி பேசுகிறானே என்று ஆச்சரியப்படுகிறாயா? ஊராரின் பேச்சை உதறி தள்ளி உன் பொருட்டு வீடு வாசல் வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் சுரந்து உன் சந்தோஷ வாழ்வுக்காக சட்டத்தின் வரம்பையும் மீறி பணம் தேடிக் கொண்டு வந்த நாயகனாய் இப்படி பேசுகிறார் என்று சிந்திக்கின்றாயா? ஆடி மனித சமூகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவன்? எனக்கென்ன நீ தாலி கட்டிய மனைவியா? எங்கிருந்தோ வந்தால் எங்கேயோ போக போகிறாய். என்னை கொள்வதால் எனக்குத்தான் அவமா. உங்கள் இருவருக்கும் என் வணக்கம். ஏடுகள் புகட்ட முடியாத அறிவை பெற்றதாயினும் பேரன்புடன் என்னை எடுத்து வளர்த்த என் அண்ணியின் கண்ணீர் கற்பிக்க முடியாத நீதியை என்னையே தஞ்சமிந்து வந்த அறிந்த என் மனைவியின் கலங்கிய கண்கள் போதிக்க முடியாத ஒரு ஒழுக்கத்தை நீதியை நேர்மையை உங்கள் கேவலமான நடத்தை எனக்கு போதித்து விட்டது. என் மயக்கம் தெளிந்து விட்டது. கண்கள் திறந்து விட்டன. கடமையை உணர்ந்து விட்டேன். வருகிறேன். வணக்கம். டாக்டர் சார், அவர் எங்கே? நான் அப்பவே சொல்லல, பூரணமா குணமானப்புறம் ஒருத்தரை ஆஸ்பத்திரியில வச்சிருக்க கூடாதுன்னு. நீதான் கேட்கல. இப்போ ஒருத்தருக்கும் தெரியாம அவரே வீட்டுக்கு போயிட்டாரே. அவர் வீட்டுக்கு போயிட்டாரா? நான் வரேன் டாக்டர். நம்ம சுடவன் அந்த பயலை நான் சுடாமல் விட மாட்டேன். தண்கள் அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நம்ம அவமானப்படுத்தி அந்த அயோக்கியன் அவர் பிரியன் கையல். அவர் என்ன செய்திருந்தாலும் சரி, நீ அவரை சுடக்கூடாது. நீ அவரை சுடக்கூடாது. ஓஹோ, இன்னும் உனக்கு அவமானதான் ஆசையா? பிரியன் கையா, எங்க ஓடுற? வெளிப்பட்டு Thank you.
சொல்லுங்க
அவரை மன்னித்துக் கொள்வது யாரால் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் கண்ட திறந்தோட்டன என்னை நம்புங்கள். உன்னை எப்படி நம்புவது? ஊரே உன்னை நம்பாத போது நீ திரிந்து விடுவாய் என்று நான் நம்பி காத்திருந்ததன் பலன்தான் என்ன? உன் சிறு குற்றங்களை மூடி மூடி வைத்து நான் கண்ட முடிவுதான் என்ன? நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? ஆம், என்றுமே பேசாத உன் அண்ணிதான் இன்று பேசுகிறான். எந்த இடர் வந்தாலும் உன் முருவனோடும் பொறுமையோடும் எதிர்நோக்கி நிற்கும் உன் அண்ணிதான் மனம் கசந்து போய் பேசுகிறான். இந்த வீட்டில் அடி வைத்த நாளில் இருந்து புலமகள் குரலை ரொம்ப பேசினால் குடிகெட்டுவிடும் என்று நம்பி எல்லாவற்றையும் தன் மனதில் வைத்து உருகி வந்த உன் அண்ணிதான் இப்போது வாயிலிட்டு கவருகிறாள். அவளுக்கு பேச கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? நீ, உன் செயல். போதும் அண்ணி, போதும். என்னால் பொறுக்க முடியவில்லை. பொறுக்க முடியவில்லை? இந்த வார்த்தைகளை உன்னால் பொறுக்க முடியவில்லை. நீ சிறு வயதில் செய்த தவறுகளை எல்லாம் சிறு பிள்ளை அறியா பிள்ளை என்று நாங்கள் பொறுக்கவில்லை. தாய் தந்தையரை இழந்து நம்மையே தஞ்சம் என்று வந்தடைந்த பெண்ணை நீ தவிக்க விட்டு சென்ற போது அவள் ஊர் பேச்சையும் உன் கொடுமையையும் பொறுத்துக் கொள்ளவில்லை. பட்ட பகலிலே பணத்தை எடுத்துக்கொண்டு பரத்தை ஒருவனோடு நீ பறந்து செல்ல காசை கால்தூசியாக நினைத்து வந்த நாணயஸ்தர் உன் சீச்சைகளுக்கு தன் வேலைந்து திருடன் என்று அழைக்கப்பட்ட போதும் உன்னை காட்டிக் கொடுக்காமல் நின்றாரே, இன்னும் பொறுத்துக் கொண்டு நிற்கிறாரே போலீஸ் ஸ்டேஷனில். நீ அளித்த கள்ள நோட்டுகளுக்காக கைவிலங்கோடு கண்ணீர் விட்டு கைதியாக நிற்கிறாரே. இது தியாகம் இல்லை, இது பொறுமை இல்லை. அண்ணி, அண்ணி, என் சீச்சியர்கள் பெற்றதாயினும் பேரன்பு செலுத்தி உங்கள் மனத்தையும் கல்லாக்கி விட்டது. பெற்ற தாய், நான் மட்டும் உன் பெற்ற தாயாக இருந்திருந்தால் உன்னை அன்றே சிதைத்திருப்பேன். அண்ணி என்ற உறவுதான் அந்த உரிமையை பறித்து விட்டது. அண்ணி, அண்ணி, நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக என் அண்ணன் மீது உள்ள கலக்கம் நீங்கும் வரை அவரை விடுதலை செய்யும் வரை இந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க மாட்டேன். அண்ணா, கடைசி முறையா கேட்கிறேன், பேச போறீங்களா இல்லையா? அப்ப நீங்க பேசவே போறதில்ல. யாரு? பாலக்கர தியேட்டர்ல இருந்தா? மணியா? கோயம்புத்தூர்ல இருந்தா ஃபாலோ பண்றாங்க. மணிய பலமான காவலோட லாக்கப்ல வைங்க. ஆமா, உங்க தம்பியை அரெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? இவ்வளவு நாளா வாய திறக்காம இருந்த நீங்க இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? போலீஸ் இலாக்காவின் சாபத்தை கண்டு சிரிக்கிறேன்.
குற்றவாளியை கையிலே வைத்துக் கொண்டு நிரபராதியை துரத்தும் உங்கள் அறிவை கண்டு சிரிக்கிறேன். அப்போ குற்றவாளி வேறு யார்? நான் தான். இல்லை, கத்துக்கதை அண்ணா. மணி அண்ணா, இந்த தியாகம் நீங்கள் செய்ய வேண்டுமா அண்ணா? வாழ வேண்டியவன் நீ அல்லவா மணி? போதும், நான் வாழ்ந்த வாழ்வு போதுமண்ணா. நான் வாழ்ந்த வாழ்வு என்னை காப்பாற்றுவதற்காக இந்த தியாகம் செய்கிறான். உன்னை குற்றவாளி நான்? இல்லை இல்லை அண்ணா. தான் கள்ள நோட்டுகளின் மூலஸ்தானத்தை நான் காட்ட முடியும், அவரால் முடியாது. எழுதி கொள்ளுங்கள். 14 குளத்தடித்தல் கோயம்புத்தூர், கள்ள நோட்டுகளை அச்சடித்த இயந்திரம், என் கூட்டாளி நலன், அதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரையும் நீங்கள் அங்கு தேடி பிடிக்கலாம். என்ன செய்தால் அண்ணா? என்னை தடுக்காதீர்கள், தடுக்காதீர்கள் அண்ணா. இவ்வளவு தீங்கழைத்தனால் அத்தீங்கை ஒரு வாரம் துடைக்க முயலும் பொழுது அந்த முயற்சியை தடுக்காதீர்கள். இந்த இன்பமாவது எனக்கு கிடைக்கட்டும் மணி அண்ணா. ஐயோ மணி அண்ணா. எனக்கு இப்ப மருந்து ஒண்ணும் தேவையில்லை. முதல்ல என் மனவேதனை தேரணும். தயவு செய்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரவழைங்க. இன்ஸ்பெக்டர், கள்ள நோட்டு கேசை பொறுத்தவரையில் நானும் ஒரு குற்றவாளி. கள்ள நோட்டு விநியோகம் பூராவும் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். என் இன்ப வாழ்வுக்காகத்தான் மணி இந்த குற்றத்தில் இறங்கினார். கணம் கோட்டாரவர்களே, மணியை அவர் குடும்பத்திலிருந்து பிரித்து அவர் அன்பு மனைவியை கலங்க வைத்து அவரை சட்டத்தை மீறச் செய்ததும் நான் தான். இவ்வளவு குற்றங்கள் புரிந்த எனக்கு கடுமையான தண்டனை அளிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். கள்ள நாட்டு குற்றவாளிகள் நலன், மணி, அவதாரம், மருதை, கோவிந்தன், லலிதா. முதலாவது குற்றவாளி நலனுக்கு கள்ள நோட்டு அச்சடித்து விநியோகம் செய்த குற்றத்திற்காக 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். நலனுக்கு உதவியாக இருந்த மருதை, கோவிந்தன் இருவருக்கும் தலைக்கு 4 வருஷம் கடுங்காவல் தண்டனை. கள்ள நோட்டு விநியோகத்தில் மட்டும் சம்பந்தப்பட்ட அவதாரத்திற்கு 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். குற்றவாளி மணி தானே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மற்ற கள்ள நோட்டு குற்றவாளிகளை போலீசாருக்கு காட்டிக் கொடுக்க உதவியதனால் மணிக்கு 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். குற்றவாளி லலிதாவுக்கு 1 வருஷம் கடுங்காவல் தண்டனை. அண்ணே, 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 உங்கள் புனிதமான கரங்களால் இந்த பாவியை தொட வேண்டாம். தாய் தந்தையத்தை எனக்கு அம்புலி காட்டி அமுதூட்டி தாளாட்டி வளர்த்து ஆளாக்கிய உங்களை ஈராத அவமானத்தில் ஆக்கிய என் மீதா இரக்கம்? வேண்டாம் அண்ணி, வேண்டாம். நான் மூட்டிய தீயை என் கண்ணீரை கொண்டுதான் அணைக்க வேண்டும். பணி அண்ணா, கலங்க வேண்டாம். எனக்கு கிடைத்தது தண்டனை அல்ல, என் மனதிலே தேங்கி உள்ள விஷத்தை அகற்ற அரசாங்கம் அளித்த ஓர் மூலிகை அண்ணா. ஆறு மருந்து உடம்பிலே ஓடும் ரத்தத்தை எல்லாம் சேர்த்து தங்கள் காலடியிலே பாய்ச்சினாலும் நான் தங்களுக்கு இழைத்த தீங்கை அவமானத்தை என்னால் துடைக்க முடியாது. நீ துடைக்க முடியாது. அஞ்சலி, அஞ்சலி, உனக்கு ஒரு நன்மையும் செய்யாவிட்டாலும் உன்னை ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். உன் கணவன் என்ற நிலையில் உன்னை நான் ஒன்று கேட்டுக் கொள்கிறேன். உங்களுக்கு அறியில் உயிரையே கொடுக்க தயாராக அஞ்சலை. அஞ்சலை, நான் சிறையிலிருந்து திரும்பும் வரை அண்ணனையும் அண்ணியையும் நீதான் காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை
அஞ்சலி, நான் இங்கேயே இறந்து விட்டா கடைசி வரையில் நீதான் அவளை காப்பாற்ற வேண்டும். அக்கா, அஞ்சலி, அழாதே மணி, உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நான் தான். என்னை மன்னித்து விடு மணி. ஐயோ மணி, 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 மணி. இரண்டு வருஷங்களுக்கு பிறகு மணி, உங்களுக்கு விடுதலை. என்ன? எனக்கு விடுதலை? இன்னிலிருந்து நம்ம புரிஞ்சதுக்கே ஒரு புது வாழ்வுதான்ப்பா. நான் செல்லம் கொடுத்ததுனால நீயும் கஷ்டப்பட்டு நாங்களும் கஷ்டப்பட்டு, ஆனா ஒரு தப்பும் செய்யாத அஞ்சலி. அது போகட்டும், இனிமே நீங்க எப்பவும் தெரியக்கூடாது.